சீரரா செல்வம்போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் துருவேங்கடத்தானே. புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இந்த உணவகத்தின் நிர்வாகிகளே, குடும்பத்தினரே, இங்கே அமர்ந்துள்ள அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். இன்றைக்கி பேச்சை ஆரம்பிக்கிற போது என்ன தலைப்புங்கிற ஒரு சர்ச்சை வந்தது. அப்போ அன்பர் சொன்னார், ஒரு தலைப்பு நீங்கள் கொடுக்குறபடி எப்படி இருக்கணும்னா, அது யாரை பற்றியதுன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு விடுகதை மாதிரி இருக்கணும் அப்படின்னார். சரின்னு தலைப்பு நான் தான் கொடுத்தேன். கடலில் மிதந்தவனும் கடலை தாண்டியவனும் அப்படின்னு. நான் இருக்கிறது கடற்கரை பாண்டிச்சேரி. ஸோ கடல் நாங்கள் அன்றாடம் பார்த்தாகணும். சுண்டல் சாப்பிட்றதுக்காவது போயாகணும். பகவான் படுத்திருக்கிறது பார்க்கடல். கடலுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. ஒருத்தர் கடல் கடந்து வெளிநாடு போகிறாருன்னு சொன்னால் ரொம்ப பயப்படுவாங்க. அவர் பயப்படுறாரோ இல்லையோ, அவர் குடும்பத்தார் பயப்படுவாங்க. விமானத்தில் போனால் விமானம் விழுந்துட்டால் என்னாகிறது, கப்பலில் போனால் கப்பல் கவிழ்ந்துட்டால் என்னாகிறது, இப்படி பயம். ஆனால் அந்த கடலை அனாயாசமாக ஜெயித்து காட்டினவர்கள் இரண்டு புராண புருஷர்கள். ஒருவன் பிரகலாதன். அவங்க அப்பா அவனை தூக்கி கடலில் போட்டார். நான் தான் கடவுள்னு சொல்லிடா, இல்லைனா கொன்னுடு வேண்டாம்னு சொல்லி கடலில் தூக்கி போட்டார். அவன் கடலில் மிதந்தான் மூழ்கலை. இன்னொருத்தன் ராமனுடைய மனைவி சீதையை தேடி கடலை தாண்டி போனான். அவன் ஆஞ்சநேயன். இந்த ரெண்டு பேரை பற்றி பேசலாம்னு ஒரு முடிவெடுத்தேன். காரணம் என்னென்னா, பகவானை பற்றியே பேசி 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 பாகவதர்களை விட்டுட்டோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவத் மகிமை பெருசா பாகவத மகிமை பெருசான்னா, பாகவதர்களுக்கு தான் மகிமை பெருசு. பகவான் எடுத்த 10 அவதாரங்களுமே பாகவதருக்காக எடுத்தது தான். எந்த அவதாரமும் பகவான் தனக்காக எடுத்துக்கலை. யோசிச்சு பாருங்கள், மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வாமனாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், பலராம அவதாரம், பரசுராம அவதாரம், ராம கிருஷ்ண அவதாரங்கள், கல்கி அவதாரங்கள், எல்லாமே பக்தர்களை பாதுகாக்கிறதுக்கு தான். ஒரு நாத்திகர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டார், நீங்கள் ரொம்ப தான் பிரமாதமாக வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்களே, மக்களெல்லாம் அமைதியாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுற இந்து மதத்தில் உங்கள் பெருமாள் கையில் ஆயுதம்ல வச்சுருக்காரு. இந்திய நாட்டு சட்டப்படி ஒரு துப்பாக்கி வச்சுருந்தா கூட அரெஸ்ட் பண்ணிவிடுவான். எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்பான், லைசன்ஸ் இருக்காமா. இவர் ஆயுதத்தை மறைச்சு கூட வச்சில்ல, தூக்கி பிடிச்சிக்கி நிற்கிறார். இப்படி கண்ணுக்கு தெரிகிறது ரெண்டு கண்ணு, ரெண்டு கையே, அதில் ரெண்டு ஆயுதம். சில கோவில்களில் 8 கை, 4 கை, 16 கை, 32 கையெல்லாம் இருக்குது. நரசிம்ம அவதாரத்தில் எல்லா கையிலையும் ஆயுதம் தான் இருக்குது. ஒரு படம் இருந்தால் தேவையில்லை. அப்போது ஒரு வன்முறைவாதி உங்கள் சாமி, தீவிர வன்முறைவாதி. இன்றைக்கி நாட்டில் வன்முறை ஏற்படுத்தினாலே உங்கள் சாமியினால்தான் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அந்த சாமியை பற்றி சொல்லக்கூடிய புராணங்களில் அந்த சாமி யாரோடையாவது தனக்காக வம்புக்கு போனதாக வரலாறு உண்டா
இல்லை. அவர் சக்கரத்தை எடுத்ததெல்லாம் அதர்மத்தை அழிக்கிறதுக்கு, தன் பக்தர்களை பாதுகாக்கிறதுக்கு தான். தனக்குன்னு ஒரு நாளும் அவர் சக்கரம் எடுத்துக்க மாட்டார். எனவே பக்தர்களுக்காகத்தான் அவன் வன்முறைவாதியாக மாறினான். எனவே வைஷ்ணவத்தில் பக்தர்களை தான் முக்கியமாக சொல்லியிருக்கு. எனவே பாகவதர்கள், இரண்டு உத்தம பாகவதர்களாகிய பிரகலாதன் அனுமன் என்ற இருவரை எடுத்துக்கொண்டு, உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை நான் சொல்ல போகிறதில்லை, தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஒரு புது கண்ணோட்டத்தில் கொடுக்கலாம்னு பார்க்குறேன். இந்த இருவருமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதில் விசேஷம் என்னென்னா, ரெண்டு பேருமே மனுஷ ஜாதி இல்லை. பிரகலாதனும் மனுஷ ஜாதி இல்லை, அவன் தானவ ஜாதி, அசுரன். அவங்க அப்பா அசுர ஜாதி. அனுமனும் மனுஷ ஜாதி இல்லை, வானர ஜாதி. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, வைணவத்திலே ஜாதி இல்லை. வைணவம் என்பது சகல ஜாதியினருக்கும் உரியது. இன்றைக்கி மேல் நாட்டில் வெள்ளக்காரன் ஹரேராம ஹரே கிருஷ்ணா பஜனை பாடிக்கிட்டு இருக்கான். எங்கள் பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் பாண்டிச்சேரியிலேருந்து நரசிங்க பெருமாள் கோயில் சிங்ககிரிக்கு பாத யாத்திரை புறப்பட்டு போவாங்க. பெரிய கூட்டம் போகும், 10,000 பேர், 1,00,000, 2,00,000 பேர்லாம் போவாங்க. அப்போ ஒரு முறை ஹரேராம ஹரே கிருஷ்ணா இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு வெள்ளையர் அவரும் வந்திருந்தார். அப்போ அவர் வந்து சிங்ககிரி கோவிலில் எல்லோரும் வந்து சேர்ந்த பிறகு மைக்கை பிடிச்சி இங்கிலீஷில் பேசினார். அப்போ சொன்னார், பாத யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள் எல்லாரும் வழிநெடுக பக்தர்கள் கொடுக்கக்கூடிய வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பாயசம், நீர், மோர் எல்லாம் ஆவலாக வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்றது மனுஷனுடைய அடிப்படை உரிமை, சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஏகாதசி, எல்லாரும் வைஷ்ணவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏகாதசி அன்னைக்கு இந்தப்படி பிடிக்கிறீங்களே. மற்ற நாளில் 3 வேளைன்னா இன்றைக்கி 6 வேளை சாப்பாடு உள்ளே போயிருக்கு. தயவு பண்ணி அடுத்த வருஷமாவது இந்த தப்பு பண்ணாதீங்கன்னு சொன்னார். அப்போ சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் ஏன் சாப்பிட்டோன்னு ஆகிப்போச்சு. எதுக்கு சொல்ல வரேன், இந்திய நாட்டிலே பிறந்தவர்கள் ஏகாதசி என்று மூக்கை பிடிக்க உண்கிறார்கள், வெளிநாட்டிலே பிறந்தவன் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு வைஷ்ணவம் பரவி இருக்குது கடல் கடந்து அப்படின்னு சொன்னால், ராமானுஜருடைய சம்பிரதாயத்திலே அவர் இனம் பார்க்கவில்லை, ஜாதி பார்க்கவில்லை, வைஷ்ணவம் என்பது பொது சொத்து என்று சொன்னார். துலுக்கநாச்சியார் கதையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீரங்கத்தில் இஸ்லாம் முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வைணவத்துக்கு வந்திருக்கிறாள். துலுக்க நாச்சியார் கதை இப்பவும் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் துலுக்க நாச்சியாருக்கு உற்சவம் நடக்கிறது. ஆழ்வார்களில் எல்லோரும் பிராமணர் இல்லை. பிராமணர்கள்னு எடுத்துக்கொண்டால், இப்போ முதல்ல 3 பேர் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்கெல்லாம் அயோனிஜர்கள், தாய் வயிற்றிலே பிறக்காதவர்கள், அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை. திருமலிசை ஆழ்வார் பார்கவ ரிஷிக்கும் கனகாங்கி என்ற தேவமாதுக்கும் பிறந்தவர்தான், ஆனால் ஒரு வேளாளனால் வளர்க்கப்பட்டார். எனவே உலகம் அவரை வேளாளன் என்று தான் சொன்னது. நம்மாழ்வார் வேளாளர், மதுரகவி ஆழ்வார் ஒரு பிராமணர், ஆனால் அவர் இந்த வேளாளருக்கு சிஷ்யரானார். குலசேகர ஆழ்வார் சத்திரியர், அதுக்கப்புறம் பெரியாழ்வார் பிராமணர், அப்புறம் ஆண்டாள், அவளுக்கு குலம் இல்லை ஆனால் பிராமணர் எடுத்து வளர்த்தார். பெரியாழ்வார் எடுத்து வளர்த்ததுனால அந்த அம்மாவை பிராமின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா பாடின திருப்பாவை போகிறான், நாச்சியார் திருமொழி போகிறான், தன்னை ஒரு யாதவ பெண்ணாக சொல்லிக்கொண்டான். அடுத்து திருப்பாணாழ்வார், சாரி, விப்ரநாராயணர் என்ற தொண்டரடி பொடியாழ்வார், அவர் பிராமணர். திருப்பாணாழ்வார் ஹரிஜன். திருமங்கை ஆழ்வார் மிலேச்சர், வேடஜாதி. அப்போ மெஜாரிட்டி ஓட்டு பார்த்தீங்கன்னா நான் பிராமினுக்கு தான் விழுதாங்க. அதை போல்டாக ராமானுஜர் சொன்னார், ஞானம் வருவதற்கு ஜாதி தடையாகாது. உயர்ந்த ஜாதியிலே பிறந்தவன் ஞானம் இல்லாமல் இருப்பான். ராவணன் பிராமணன் தான், அவன் அடியடி நடித்து கொண்டார் ராமர். துரோணாச்சாரியர் பிராமணர் தான், அவரை யுத்தத்தில் கிருஷ்ணன் சதி பண்ணி கொண்டான். அஸ்வத்தாமனை சபிச்சார்,
உனக்கு உடலெல்லாம் புண்ணழுகி 3000 வருஷம் கஷ்டப்படுவாயாகனு. அடுத்தாப்புல அம்பரீஷன் என்ற சத்திரியனிடம் துர்வாசர் தோற்று போனார். துர்வாசர் பிராமணர் தான். அப்போ இந்து மதம் வந்து ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, ஞானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அது என்ன இனமாக இருந்தாலும் சரி என்று பெருமாளுடைய அவதாரங்களிலே வாமன அவதாரம் ஒன்றில் தான் அவர் பிராமணராக பிறக்கிறார். இனி அடுத்து கல்கி அவதாரத்தில் பிராமணராக பிறப்பாராம். மற்றபடி ராம அவதாரம் சத்திரியன், கிருஷ்ண அவதாரம் யாதவர், அதுவும் பிராமணன் இல்லை. அப்போ வைணவம் என்பது மன்பதைக்கு பொது, அனைவருக்கும் பொது, அங்கே ஜாதி பேதம் பார்க்கக்கூடாது என்பதை பிரகலாதாழ்வானும் அனுமனும் நமக்கு தெரிய வைக்கிறார்கள். இருவருமே தெய்வ சம்பத்துடையவர்கள். பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான் ஒரு இடத்துல, நம்ம உலகத்தில் பேசிக்கிறோம் இல்லையா, அவன் பாரு பண்ணாத அடாவடியெல்லாம் பண்ணுறான், பணக்காரனாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான், காஸ்ட்லி ஹோட்டலுக்கு அவன்தான் போகிறான், சென்னை சில்க்ஸுக்கு அவன்தான் மாதம் ஒரு தடவை போகிறான். நம்ம ஆள்கள்லாம் எப்போ பார்த்தாலும் நீதி நியாயம் நீதி நியாயம், லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு கண்ணன் என்ன சொல்கிறான், தப்பான வழியில் பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாகிறானே அவன்லாம் அசுர சம்பத்து, நியாயமான வழியில் பணம் சம்பாதிக்கிறவன்லாம் தெய்வ சம்பத்து. அசுர சம்பத்து வந்து நிலைக்காது, மன அமைதியை கெடுக்கும், பாவத்தில் போய் முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த பிரகலாதாழ்வானும் அனுமனும் தெய்வ சம்பத்துடையவர்கள். அவர்கள் அசுரர்களை எதிர்த்தார்கள். பிரகலாதாழ்வான் இரண்யன் என்பவனை எதிர்த்தான். அசுரர்கள் எத்தனையோ பேர், நீங்கள் புராண வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா அசுர ராட்சசர்களுக்கு கணக்கு இல்லை, ஆயிரக்கணக்கில் சொல்லலாம் பேர். ஆனால் இரணியனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், எந்த அசுரனும் செய்யாத ஒரு தப்பு அவன் செஞ்சான். என்ன செஞ்சான்னா, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டான். ராவணனாவது கடவுளுடைய மனைவியை என் மனைவின்னு சொன்னான். இரணியன் கடவுளுடைய பதவியே தனக்கு எடுத்துக்கிட்டான், ஐ எம் காட் அப்படின்னா. அப்போ அதிகபட்ச அகம்பாவம் அங்கே. அவனை எதிர்த்தான் பிரகலாதன். அப்படி எதிர்ப்பதற்கு அவனுக்கு பின்புலமாக இருந்த ஆற்றல் எதுன்னு கேட்டால் பகவத் சக்தி, தெய்வ சக்தி. அதே போல் ஹனுமான், அவன் ராவணனை எதிர்த்தான். ராவணனை கண்டால் 14 உலகமும் கதி கலங்கி போகும். கந்தர்வர்கள் வானமார்க்கத்திலே போகிற போது இலங்கையை தாண்டி போகிறப்போ இலங்கையினுடைய ராவணன் அரண்மனையை பார்த்து பயந்து கும்பிடுவாங்களாம், ராவணேஸ்வரன் இருக்கிற இடம்னு சொல்லி. அப்படிப்பட்ட ராவணனை ஹனுமான் சர்வசாதாரணமாக கால் மேலே கால் போட்டு எதிர உக்காந்து, நீ பண்ணுறது தப்பு, ஒழுங்கா மரியாதையை சீதையை கொடுத்துருன்னு சொன்னான். இவர்கள் இருவருமே தெய்வ சம்பத்து உடையவர்கள், அசுர சம்பத்து உடையவர்களை எதிர்த்தார்கள். இந்த இவர்களால் எதிர்க்கப்பட்ட எதிரிகள் இரணியனாகட்டும் ராவணனாகட்டும், ஒரு விஷயம் புராணப்படி பார்த்தா இரணியன் தான் ராவணனாக பிறக்கிறான். பின்னரே புராணம் படித்தவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை வேறு வேறு ஆள்னு வச்சுக்கிட்டால் கூட, இந்த இருவருமே உலக பயங்கர அசுரர்கள். அவங்க நம்பர் ஒன் ரவுடீஸ், இன்றைக்கி வந்து அமெரிக்கா ரஷ்யா போன்ற பெரிய வல்லரசுகளை எதிர்க்கிற மாதிரி அது. அவங்கக்கிட்ட இல்லாத சக்தி இல்லை, வாங்காத வரம் இல்லை, அவர்களை எதிர்த்து ஜெயித்தவன் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சக்திகளை எதிர்த்தார்கள். இதில் வேடிக்கை என்னென்னா, ரெண்டு பேர் கையிலையுமே ஆயுதம் இல்லை. பிரகலாதன் கையிலையும் ஆயுதம் இல்லை, அனுமான் கையிலையும் ஆயுதம் இல்லை. அனுமான் வந்து ராமராவண யுத்தத்தில் கூட ஒன்றும் கத்தி எடுத்து சண்டை போட்டதாக வால்மீகி ராமாயணத்துலேயும் இல்லை, கம்ப ராமாயணத்துலேயும் இல்லை, எந்த ராமாயணத்துலேயும் இல்லை. எல்லாம் வெறுங்கி தான். அனுமன் முதன் முதல்ல ராவணனை பார்த்தபோது அனுமன் என்ன சொன்னான், ராவணனை பார்த்து, இந்த சண்டையினால் எத்தனையோ 1000 பேர் உயிரிழக்க போகிறார்கள், எதுக்கு அனாவசியமாக, நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் வச்சுக்குவோம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ என்னை ஓங்கி ஒரு குத்து விடு, நான் உன்னை ஓங்கி ஒரு குத்து விடுறேன், யார் ஜெயிக்கிறோன்னு பார்த்துக்குவோம், அதை வச்சு நம்ம யுத்தத்தை முடிவு பண்ணிக்கலாம், இவ்வளோ பேர் சாக வேண்டாம் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். ராவணன் 20 கரங்களாலே அனுமனை குத்தினானா, அவர் அப்படி கிடுகிடுன்னு ஆடி போனார், பட் ஒன்றும் சாகலை. அனுமன் ஒரே ஒரு கையினாலே குத்தினான்,
ராவணன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்போ அங்கேயும் கூட ஆயுதங்கள் இல்லாமல் இவர்கள் எதிர்த்தார்கள், பகவானுடைய சக்தியை நம்பி எதிர்த்தார்கள். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நாம் கொஞ்சம் தெய்வ பக்தியான மார்க்கத்தில் போகிறோம், தப்பு தண்டா பண்ணாமல் யாருமே வாழ முடியாது. பணம் சம்பாதிக்கிற போது கூட நம்ம வந்து முழுக்க முழுக்க நியாயத்தை பார்த்தோம்னா பணம் வராது தான், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது தொழில் முறையில். இருந்தால் கூட ஓரளவாவது நீதி நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது தீய சக்திகளை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் வருது. அப்படி தீய சக்திகளை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் வரும்போது நமக்கு துணை நிற்பது யார் அப்படின்னு கேட்டால், பகவானுடைய சக்தி. பகவானை நம்பினால், பகவத் சக்தியை நம்பினால் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நாம் ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிறது தான் பிரகலாதன் நமக்கு காட்டுகிறான், அனுமனும் நமக்கு காட்டுகிறான். இன்றைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இரணியன்கள் வருகிறார்கள், ராவணன்கள் வருகிறார்கள், பெரிய பெரிய ஆள்களாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பரங்கிப்பேட்டையில் குடியிருந்தபோது புவனகிரியில் ஒரு எஸ்பி இருந்தார். அவர் வந்து ரொம்ப போல்டாக பெரிய பெரிய மந்திரிகளெல்லாம் ஏற்றுக்குவார், நீங்கள் பண்ணுறது தப்புன்னு. பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய கையாளுதெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார். அவன் மிரட்டுவான் அங்கேருந்து ஃபோனில், அவர் முடியாதுன்றார். அப்போ அவரை கேட்பேன், நீங்கள் எப்படி வந்து இப்படி சமாளிக்கிறீங்கன்னு கேட்டபோது, கடவுள் இருக்காரியா நமக்கு துணை, கடவுள் சாகலை என்ன, கடவுள் மேலே திடமான நம்பிக்கை வச்சுருந்தியானா எவ்வளோ பெரிய மந்திரியும் எதிர்க்கலாம், எவ்வளோ பெரிய பணக்காரனையும் எதிர்க்கலாம், நியாயம் உன் பக்கம் இருந்தால் நீ ஜெயிப்பே, என் அனுபவம் இன்றைக்கு வரைக்கும் அதுதான் அப்படின்னு. அப்போ இன்றைக்கும் அந்த ராமராவண யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு வேண்டியது நேர்மை, நம்பிக்கை, அதை தான் இந்த ரெண்டு பேரும் உணர்த்துகிறார்கள். அப்புறம் இந்த பிரகலாதன் வந்து தனக்கு பிரச்சனை வந்தபோது பக்தியால் வென்றான், அனுமன் தனக்கு பிரச்சனை வந்தபோது சக்தியால் வென்றான். அவங்க ரெண்டு பேருக்கும் பேதம். பிரகலாதன் வந்து அவங்க அப்பா அவனுக்கு இடைஞ்சல் பண்ணும்போது பகவான் மேலே பக்தி, ஓம் நமோ நாராயணாய் என்ற மந்திரத்தை தவிர அவன்கிட்ட வேறு அஸ்திரம் இல்லை, ஒரு சிறுவிரல் நகத்தை கூட அவன் அசைக்கலை. பகவான் தான் அவனுக்கு இறங்கினான். ஆனால் ஆஞ்சநேயர் அப்படி இல்லை. ஆஞ்சநேயர்கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா, அவருக்கு 33 கோடி தேவர்களுடைய வரம் இருந்தது. எப்படி, அவர் 5 வயது குழந்தையாக இருந்தபோது சூரியனை பார்த்து ஒரு பழம் என்று எண்ணி வானமார்க்கமாக அதை பிடிக்க போனாரா, அப்போ இந்திரன் வந்து டேய் இது பழம் இல்லைடா வராதுன்னு சொன்னான், கேட்கலை. உடனே கையில் இருந்த வஜ்ராயுதத்தினால அந்த அனுமனை ஒரு அடி அடித்தான், தாடை முறிஞ்சு போச்சு. அவன் அடிபட்டு விழுந்தவுடனே அவங்க அப்பா வாயு பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்து, என் பிள்ளைய கண்ணவன்லாம் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் போய் ஒரு குகைக்குள்ளே போய் பூந்துக்கிட்டாரான். குகைக்குள்ளே போய் அவர் பூந்துக்கிட்டால் யாருக்கும் மூச்சு விட முடியல. இப்போ நாம் இங்கே உட்காந்து உயிர் வாழ்கிறோம்னு சொன்னால் வாயுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான், திடீர்னு இந்த வாயு நின்று போச்சுன்னா போச்சு. வாயு பகவான் கோவிச்சுக்கிட்ட உடனே அவர் கோபத்தை தணிக்கிறதுக்காக 33 கோடி தேவர்களும் அந்த அனுமானுக்கு ஆளுக்கு ஒரு வரம் கொடுத்தாங்களாம். அப்படி பால்யத்திலேயே அவருக்கு ஏகப்பட்ட வரங்கள் கிடைத்தன. அந்த சக்தியினாலே அவர் ராவணனை மோதினார், பல காரியங்கள் செய்தார். இந்த இடத்துல பிரகலாதன் வந்து பக்திக்கு அதிகமாக அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறான். 5 வயசு பையனாக இருந்தபோதே தன்னுடைய நம்பிக்கையினாலே தன் சோதனைகளை ஜெயித்தான். அப்புறம் இவன் பிரகலாதன் வந்து பிறக்கும்போதே பக்தன், அனுமன் வந்து வளரும்போது தான் பக்தன். பிரகலாதன் அவங்க அம்மா வயிற்றில் இருந்தபோது நாரதர் வந்து அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்ததினாலே வயிற்றிலேயே அவன் கருவிலே திருவுடையவனாக அஜாயமான கடாட்சம் பெற்று பக்தனாகி பிறந்தான். அதுக்கு தான் இன்றைக்கும் சொல்கிறது, கர்ப்பிணி பெண்கள் தயவு பண்ணி நல்ல விஷயங்களை கேளுங்க. அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் போகிறான். ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா, கர்ப்பிணி பெண்கள்னால் டிவி முன்னால் உக்காந்துக்கிட்டு லட்சுமி வந்தாச்சு, அன்னக்குடியும் 5 பெண்களும் இப்படி பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்காங்க. இந்த சீரியலாக பார்த்தா என்ன ஆகுதுன்னா, அது மறைமுகமாக அந்த குழந்தையை பாதிக்குது. அந்த குழந்தை பிறக்கும்போது லோகாயுதமாக பிறக்குது. தாய் பக்தியோடு இருந்தால் தான் பிறக்கிற குழந்தை பக்தி என்ற ஐஸ்வர்யத்தோடு பிறக்கும். இந்த கர்ப்பகாலம் என்பது தாய்க்கு ரொம்பவும் பொறுப்பான ஒரு காலம். அது பாட்டுக்கு 10 மாதம் கழித்து குழந்தை பிறந்தும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது.
அந்த 10 மாதம் நாம் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிள்ளை உருப்படியான பிள்ளையாக பிறகு. அப்படி பிரகலாதன் அவனுடைய தாயின் வயிற்றிலே உருவாகிற போது என்ன நடந்தது? அஷ்டாட்சர மந்திரம் தாய் உபதேசம் பெற்று அதா அது ஜெபிச்சுட்டே இருந்தான். அதனால் பிறந்தவன் பாகவதோத்தமனாக பிறந்தான். அனுமன் அப்படி இல்லை. அனுமனுக்கு வந்து ராமனுடைய சந்திப்பு எப்போ கிடைச்சதுன்னா, வாலி சுக்ரீவனை உதச்சி ராஜ்யத்தை விட்டு விரட்டி சுக்ரீவனும் அவனுடைய அமைச்சராகிய அனுமனும் வேறு சில 4 அமைச்சர்களும் ரிஷியமுக பர்வதத்திலே ஒளிந்து கொண்டு வாழ்கிறார்கள். ரிஷியமுக பர்வதத்துக்கு வாலி வர முடியாது, வாலி வந்தால் அவன் தலை வெடிச்சிடும்னு சொல்லி மதங்க முனிவர் சாபம் போட்டிருக்கார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ராமனுடைய சந்திப்பு அவனுக்கு கிடைக்கிது. அது வரைக்கும் அவனுக்கு பகவத் சந்திப்பு கிடைக்கல. முதல் முறையாக ராமனை போய் பார்க்குறான். அப்படி பார்க்குறபோது அவன் முழு வளர்ச்சி அடைந்த ஒரு வீரனாக இருக்கிறான். அப்போ கூட அவன் வந்து சுக்ரீவதாசனாகத்தான் இருக்கிறான், ராமதாசனாக இல்லை. சுக்ரீவனுடைய சேவையிலே கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகும், நான் சுக்ரீவனுடைய அமைச்சன்னு சொன்னேன். பிறகு நாளாக நாளாகத்தான் இலங்கையிலே சீதையை பார்த்த பிறகுதான் ராமனுடைய அருமையை உணர்ந்து அவன் ராமதூதனாகிறான். ஆனால் அதுக்கு பின்னால் அவன் அடைஞ்ச வளர்ச்சி இருக்கே அது பெரிது. பிரகலாதன் இன்றைக்கி உலகத்தில் இல்லை, அவன் போயிட்டான் வைகுண்டத்துக்கு. ஆனால் அனுமன் இன்னமும் பூமியில் இருக்கிறான். ராமாயண முடிவிலே ராமர் என்ன சொன்னாராம், எல்லோரும் என் கூட வாங்க வைகுண்டத்துக்குன்னு கூப்பிட்டாரான். அப்போ அனுமனை தவிர பாக்கி எல்லோரும் போயிட்டாங்க. அனுமன் என்ன சொன்னார், நீ நடமாடிய இந்த பாரத தேசத்திலே நீ உட்கார்ந்த இடத்தை நடந்த இடத்தை பார்த்து பார்த்து நான் ரசிக்க வேண்டும், இதை விட்டுட்டு நான் வைகுண்டம் வர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து கந்தமாதன பர்வதத்திலும் இமயமலையிலும் அமர்ந்து ராமனை தியானித்து கொண்டிருக்கிறாராம். அது மட்டும் இல்லை, எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம்னு சொல்கிறபடி எங்கெல்லாம் ராமாயணம் படிக்கப்படுகிறதோ அங்கே அனுமான் மறைமுகமாக நின்று கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே வைத்து கண்களாலே ஆனந்த கண்ணீர் வடித்து கூத்தாடுவதாக பக்தி நர்த்தனம் ஆடுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால் ராமாயணம் சொல்கிற இடத்துல ஆஞ்சநேயருக்குன்னு சொல்லி ஒரு தனி பீடம் போடுவாங்க. அப்போ ராமாயணத்துடைய கேரக்டர்ஸில் இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிறவர் அனுமன் தான். அப்போது ஆரம்ப காலத்திலே பிறவியிலேயே ராமபக்தி அவருக்கு வரவில்லை என்றாலும் அந்த பக்தி வந்த பிறகு அவர் அடைந்த உயர்வு மிக பெரிதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் வந்து நகினிந்தான் நியாயம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒருவரை உயர்த்தி பேசும்போது மற்றவங்களை இறக்குறோன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நரசிம்ம அவதாரத்தினுடைய சிறப்புகளை நான் பேசினா அதுக்காக மற்ற அவதாரங்கள்லாம் மட்டும்னு அர்த்தம் இல்லை. அதுபோல் இருவருடைய சிறப்பு அம்சங்கள் அதை எடுத்து சொல்கிறேன். நீங்கள் வந்து பல்வேறு கண்ணோட்டத்தில் ஒரு கேரக்டரை பார்க்கலாம். அவர் ஹரிஹரசூதன் சொன்னார், இதை வந்து ஒரு பட்டிமன்ற மாதிரி ஆக்கிடாதீங்க, இவ யார் பெரியவர் யார் உயர்ந்தவர்னு கொண்டு வராதீங்க அப்படின்னார். அந்த நோக்கம் இல்லை எனக்கு. இதில் வந்து இருவருடைய இருவேறு கண்ணோட்டங்கள் இருவேறு நோக்கங்கள் அது நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான். அடுத்தபடியாக ரெண்டு பேருக்குமே ஒரு சிறப்பு என்னென்னா, பெருமாளை விட இவர்கள் பிரசித்தி பெற்றார்கள். பெருமாளுக்கு இருக்கிற புகழை விட அனுமருக்கு புகழ் ஜாஸ்தி. இன்றைக்கி ராமருக்கு கோயில் ஜாஸ்தியா அனுமருக்கு கோயில் ஜாஸ்தியா கணக்கெடுத்துருக்காங்க. கணக்கெடுத்து பார்த்தா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு தான் கோயில் அதிகமாக இருக்குது, ராமருக்கு கோயில் கம்மி தான். அப்படியே ராமர் கோயில் இருந்தாலும் அந்த ராமர் சன்னதியில் அனுமர் உட்காந்துருப்பார். அப்போ அதில் பாதி மைனஸ் ஆகிடுது, அது ராமர் கோயில் இல்லை, பாதி 50% அனுமர் கோயில் தான். அப்படி ஒரு உயர்வு அனுமனுக்கு வந்ததை பற்றி பெருமாளுக்கு என்ன சந்தோஷமானு கேட்டால் ரொம்ப சந்தோஷம். பெருமாளுடைய குணம் எப்படின்னா, தனக்கு கீழ் அடங்கின சப்பார்டினேட் தன்னை விட ஃபேமஸாக வந்தால் பெருமைப்படுவான், சந்தோஷப்படுவான். நமக்கு இல்லாத ஒரு நல்ல குணம். இப்போ நான் வந்து ஒரு மேனேஜராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு கிளார்க்கை மேலேருந்து வர ஆஃபீஸர் ரொம்ப பாராட்டிட்டான்னா எனக்கு தூக்கம் வராது இன்றைக்கி ராத்திரி. இந்த பையன் எனக்கு கீழே இருக்கிறவன், நான் தான் அவனை வேலைக்கு எடுத்தேன், அவனுக்கு நல்ல பேர் வந்துருச்சு பாரு, அவனுக்கு என்ன கெடுதல் பண்ணலாம் என்ன இடைஞ்சல் பண்ணலாம் நான் நினைப்பேன். ஆனால் பகவான் எப்படி நினைப்பானா, தன்னுடைய பக்தர்கள் தன்னை விட பெயர் பெற்றால் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் கீழே போய் அவனை மேலே உட்கார வச்சுருவான். அப்படி தான் சக்கரத்தாழ்வார்கிட்ட வைகுண்டத்தையே ஒப்படைச்சிட்டு பெருமாள் ஓய்வெடுத்தாராம். ஒரு மாதம் விஸ்வக்சேனரை அந்த டியூட்டி பார்க்க சொன்னாராம்,
மகாலட்சுமி கிட்டேயே இந்த லீலா விபூதியை ஒப்படை போகிறான், நீ பாரு அப்படின்னு சொல்லுவார். அர்ஜுனன் இருக்கான, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பகவத்கீதை படம். தேரில் கிருஷ்ணன் தேரோட்டியாக உக்காந்துருப்பான். அப்போ ரெண்டு பேருடைய நாற்காலியும் பாருங்கள், யார் நாற்காலி உயரத்தில் இருக்குது? அர்ஜுனன் நாற்காலி தான் உயரத்தில் இருக்கு, கிருஷ்ணன் கீழே தான் உக்காந்துருப்பான். அப்போது அவன் கிருஷ்ணன் கோவிச்சிக்கல, நீ ஸ்டூடெண்ட்டு நான் வாத்தியார், நீ என்னடா மேலே உக்காந்துருக்கிறதுன்னு அவன் கேட்கல, பரவாயில்ல என்று நினைச்சான். அவனுக்கு தேரோட்டுவதை பெருமையாக எண்ணி பார்த்தசாரதி என்ற பெயர் தனக்கு ஏற்படுவதை ஒரு கௌரவமாக நினைச்சான். அப்படி தனக்கு கீழ்ப்பட்ட தனக்கு அடங்கினவர்கள் தனக்கு மேல் வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய நல்ல குணம் இருந்ததுனாலே அனுமனுக்கு உயர்வு ஏற்பட்டது. பிரகலாதனுக்கு அப்படி தான். இன்றைக்கி நரசிங்க பெருமாளுடைய கதை எடுத்துக்கொண்டால் மற்ற அவதாரங்களுக்கும் நரசிங்க பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், மற்ற அவதாரங்களில் பகவான் ஒன்றுக்கும் மேற்பட்ட சம்ஹாரங்கள் பண்ணுறான். இப்போ ராம அவதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விராதனை கொள்கிறான், கபந்தனை கொள்கிறான், ராவணனை கொள்கிறான், யார் யாரையோ சம்ஹாரம் பண்ணுறான். ஆனால் நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதன் ஒருவனுக்காகத்தான் அவன் வருகிறான். பிரகலாதன் ஒருவனுக்காக அவன் ஒரு முழு அவதாரம் எடுக்கிறான். காரணம் என்ன? அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய பக்தி, அதுக்கு அவன் வசப்பட்டு இருந்தான் என்று நாம் பார்க்குறோம். அடுத்து இந்த இருவரும் பகவானை அறிந்த ஒரு தன்மையினாலே மிக உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். இப்போது ரெண்டு பேருமே கண்ணை மூடி ஒரு க்ஷணம் நினச்சாங்கன்னா உடனே பகவான் நேரில் வந்து குதிச்சுடுவான், அவ்வளோ தூரம் பகவான் அவர்களுக்கு வசப்பட்டு கிடந்தான். உங்களுக்கு அதுக்கு ஒரு சான்றாக நான் கம்பராமாயணத்துலேருந்து ஒரு பாட்டு, சம்ஸ்கிருதத்தில் நிறைய இருக்குது, வால்மீகி ராமாயணத்துலேருந்து கொடுக்கலாம், அது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்களுக்கு ரசிக்கும், சம்ஸ்கிருதம் தெரியாதவளுக்கு இவன் சும்மா பாட்டுக்கு ஒரே டபா டபான்னு உடான்ஸ் போடுறான் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் புரியக்கூடிய பாஷையில் பேசணும் இல்லையா? இப்போ பிரகலாதன் வந்து பெருமாள் பெருமையை சொல்கிறான். பிரகலாதனுடைய வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறார், ஓம் ஸ்ரீ ஹிரண்யாய நமஹ சொல்லு அப்படின்னா, ஐயையோ அது அசிங்கமாக இருக்குது, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னா, ஏண்டா நாராயணாய அப்படின்றனா, அதுக்கு அவன் சொல்கிறானா, அதை ஒரு பாட்டாக கம்பன் எழுதியிருக்கிறான், காமம் யாவையும் தருவதும், நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த அஷ்டாட்சரம் என்ற மந்திரம், காமம் யாவும் தருவதும், அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதும், இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச உடனே அடுத்து எங்கே அப்படின்னா வைகுண்டம் கொடுக்கும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆவிகளோடு பேசக்கூடியவர்கள் என்று சில அசோசியேஷன் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, சேலத்தில் ஒன்று இருக்குது, அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க, எங்களிடம் வந்தால் நாங்கள் கேட்கும் தொகையை கட்டணமாக கட்டினால் உங்கள் குடும்பத்திலே இறந்து போய் ஆவியாக அலைகிறவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதில் ஒரு ஆள் கேரளாவிலேருந்து குட்டிச்சாத்தான் கோவில்னு ஒரு கோவில் வச்சு, குட்டிச்சாத்தான் கோவிலில் வச்சு கும்பிட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்ருக்காரு. இதில் இந்த இறந்து போன ஆவிகளை கூப்பிட்ற பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்குது. அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்துட்டா போகிறோம், உடனே வந்து அவங்க சில ஆவிகளை வச்சுருக்காங்க, அந்த ஆவிகளை கூப்பிட்ட உடனே அது என்ன சொல்லுதுன்னா, உன் முதல்ல வந்து உட்காந்துருக்கிறவருடைய தாத்தா ஆவி இன்னும் இருக்குது, ஆவி ஆவியாகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது, அதை கூப்பிட்டா இந்த மீடியம் மூலமாக பேசும் அப்படின்னா, உடனே கூப்பிடுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அந்த தாத்தா உயிரோடு இருந்தபோது என்ன மாதிரி துணியில் பேசுவாரோ, என்ன மாதிரி கைகாலை அசைப்பாரோ, அதே துணியில் பேசி அதே மாதிரி அசைக்குதான். அப்போ அது தாத்தாவுடைய ஆவி தான்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒருவன் இறந்து போனான், அவனுடைய அண்ணன் வந்து நாங்கள் ஆவிகளை போய் கேட்டோம், எங்கள் தம்பி வந்து இறங்கினான், தம்பியோட ஆவி இறந்து போனான் இறங்கினான், அதே மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆவிகள் எப்படி இருக்குது, ஆவிகளுடைய உலகங்கிறது என்னன்னு கேட்டால் ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்வு. கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இறந்து போனவன் ஆவியாக அலையும் பட்சத்தில் அவன் பசி தாகத்தோடு கஷ்டப்படுகிறான்னு சொல்லி, சதா பசி இருக்குமா, சதா தாகம் இருக்குமா, ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணி கூட குடிக்க முடியாது,
ஒரு பலகாரக்கடையில் இருக்கிற ஸ்வீட் எடுத்து சாப்பிட முடியாது. ஏன்னா அங்கே வந்து தெய்வங்கள் காவல் இருக்கும். அப்போ நாம் பார்த்து ஏதாவது தண்ணி கிணி வச்சா தான் அந்த ஆவிகளுக்கு திருப்தி ஏற்படும். ஆவிகள் உலகம் என்பது ரொம்ப துன்பமான உலகம். சில பேர் இந்த உலகியல் துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி தற்கொலை பண்ணுறவங்க எல்லாம் ஆவிகளாக தான் அலைவாங்க. நீங்கள் கருட புராணத்தில் அதான் சொல்லியிருக்கு. அந்த ஆவிகளுக்கு நம்ம சாந்தி பண்ணணும், இல்லாட்டி அது ஆவியாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் இவர் என்ன சொல்கிறார், செத்த உடனே ஆவியாக அலையக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது உங்களுக்கு, அதுலேருந்து தப்பிக்கணுமா இந்த பெருமாள் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு நற்கதி கிடைக்கும்ன்றார். அப்போ அப்பதம் கடந்தால் சேம வீடுரை செய்வதும், செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருபதம் உயிப்பதும். ஹோமம் பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டுப்பீங்க, யாகங்கள் பண்ணுவாங்க. அந்த யாக குண்டத்திலே அக்னி வளர்த்து அதுக்கு மந்திரங்கள் சொல்லுவாங்க, ஓம் இந்திராய சுவாகா அப்படின்னு சொல்லி அந்தந்த தெய்வத்தை கூப்பிட்டு அவங்க ஆஜ்யம் நெய் சேர்ப்பாங்க. அப்போ அந்த நெருப்பு என்ன பண்ணுதான், அங்கே சேர்க்கப்படும் நெய்யை எடுத்துகிட்டு போய் அந்த தெய்வத்திட்ட ஒப்படைக்கு தான் அந்த தெய்வம் வந்து மகிழ்ந்து வரம் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி யாகங்கள் மூலமாக தேவதைகள் வரம் கொடுப்பதும் அந்த நாராயணனுடைய அருளாலே தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருபதம் உயிப்பதும், ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. இவ்வளவுக்கும் அடிப்படை என்னடான்னா, ஒருத்தன் பேர், அது யாரோட பேர் அப்படின்னா நாராயணன் என்பதனுடைய பேர், நமோ நாராயணாய. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுற பழக்கம் உங்களில் சில பேருக்கு இருக்கும். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பராசரப்பட்டர் ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கார். அதில் நாராயண நாமம் வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடுவிலே அரசனும் முன்னும் பின்னும் ராஜப்பிரதானிகளும் போவது போலே இந்த நாராயண நாமம் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறது, ஏனைய நாமங்கள் முன்னும் பின்னும் ராஜப்பிரதானிகள் போல இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த நாராயணாங்கிற பேருக்கு அவ்வளோ எஃபெக்டட். திருமங்கையாழ்வார் நாராயண நாமத்தை பற்றி சொல்லும்போது, குலம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீழ்விசும் பொருளும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. இந்த நாராயணாங்கிற பேர் கொஞ்ச நெஞ்சமாக சாதிக்கும், ஏகப்பட்டது சாதிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஒரு இது விஷயமாக ஒரு விஷயத்தை சொல்லி தான் அவங்களுக்கு பல மேடைகளை நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய துணைவியார் வந்து மெரைன் பயாலஜியில் பிஹெச்டி பண்ணுறதுக்காக நான் பரங்கிப்பேட்டையில் சில ஆண்டுகள் இருக்க வேண்டியிருந்தது. அப்போது அங்கே ஒரு வேடிக்கை என்னென்னா, எம்பிபிஎஸ் முடித்த டாக்டருக்கு கூட்டம் வரல, எம்டி முடித்த டாக்டருக்கு கூட்டம் வரல, ஆனால் ஒரு ஆர்ஐஎம்பி முடித்த டாக்டருக்கு கூட்டம் வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அந்த டாக்டருடைய கிளினிக்கில் கூட்டம் நிற்கும். அவர் இந்த ஊருக்கு வரும்போது ரெண்டு கையை வீசிட்டு வந்தாரோ அவர்கிட்ட ஒன்றுமே இல்லையா, ஆனால் இன்றைக்கி வந்து 10 பசுமாடு வச்சுருக்காரு, 4 பசங்களை எம்பிபிஎஸ் படிக்க வச்சுட்டாரு, சொந்தமாக வீடு வாங்கிட்டாரு. மற்ற டாக்டர்கள்லாம் நான் ஏன்டா டாக்டருக்கு படித்தேன்னு உட்காந்துருக்குறான். அதனுடைய ரகசியம் என்ன, எம்பிபிஎஸ் காப்பாற்றலையே, எம்டி காப்பாற்றலையே, ஆர்ஐஎம்பி எப்படி காசு கொடுக்குது அப்படின்னு நான் ஒரு தடவை அவர்கிட்ட வைத்தியத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒன்று கவனித்தேன், என்ன அப்படின்னா, அவர் வரும்போதே ஒரு செம்பருத்தி பூவோடு வர்றாரு, அந்த பூவை அங்கே இருக்கிற பெருமாள் படத்துக்கு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மேஜையில் உட்காந்தாருன்னா, நோயாளிகிட்ட பேசும்போதும் சரி, நோயாளி இவர்கிட்ட பேசும்போதும் சரி, வாய் திறந்திருக்கும், நாக்கு பாட்டுக்கு அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நாராயண 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 நாராயணி தான் சொல்லிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் நாராயண நாமம். இவர் இந்த நாராயண நாமம் சொல்ல சொல்ல என்ன ஆகுதுறான்னா, எம்பிபிஎஸ்லாம் அடி வாங்குது, எம்டி எல்லாம் பறந்து போச்சு, வெறும் ஆர்ஐஎம்பிக்கு காசு குமையுதுங்க. அப்போ நீங்கள் என்ன தொழில் பார்த்தாலும், ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாலும் சரி, ஸ்வீட் ஷாப் ஆரம்பித்தாலும் சரி, நகைக்கடை வச்சாலும் சரி, இந்த நாராயண நாமம் உங்களுக்கு கஸ்டமர்ஸை இழுக்கும். கடை திறக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லைங்க, கடை வீதிக்கு போனீங்கன்னா 1000 கடை இருக்குது. ஆனால் கடை திறந்தவனா எப்படி உட்காந்துருக்கான் தெரியுமா, கல்லப்பட்டியில், கடவுளே கடவுளே ஒருத்தன் வரமாட்டேங்கிறானே, வரணெல்லாம் அடுத்த கடைக்கு போகிறான், அந்த கடைக்கு போகிறான், இந்த கடைக்கு போகிறான், நம்ம கடைக்கு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் போய் மந்திரவாதிகிட்ட போய் எந்திர தகடு பண்ணி அவன் மாட்டுறான் கல்லப்பட்டிக்கு மேலே. இந்த எந்திரத்தை மாட்டிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்மில் அந்த பக்கம் போகிறவங்கலாம் இந்த பக்கம் வந்து உங்கள்கிட்ட ஜாமான் வாங்குமா அப்படிமா. ஆனால் எந்திரத்தை மாட்டியாச்சு, ஊதுபத்தி காட்டியாச்சு, கஸ்டமர் தான் காணும், என்னடா செய்கிறது அப்படின்னா, கடை துறக்கிறது பெருசு இல்லை, லா முடிக்கிறது பெருசு இல்லை, டாக்டர் பட்டம் வாங்கிறது பெருசு இல்லை, பணம் வரணும், ஜனம் வரணும், ஜனதன ஆகர்ஷணம் வரணும் இல்லையா,
அதுக்கு என்னடா வழி அப்படின்னு சொன்னால், அதான் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரு, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுது ராஜனதெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அழிக்கும் வரம் தரும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். அந்த நாராயணாங்கிறது சொன்னால் இவ்வளவும் நடக்குதுங்க அப்படின்றாரு. அப்போது நம்ம நடிகர் பாலாஜி ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இளைய தலைமுறைக்கு தெரியாது முதிய தலைமுறைக்கு தெரியும். நடிகர் பாலாஜி ரொம்ப ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவருங்க. அப்போ கஷ்டப்பட்ட போது என்ன தொழில் செய்கிறது, திரைப்பட தொழிலுக்கு வந்தார், ஒன்றும் பிரயோஜனம் பண்ணலை. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்கன்னாடி, திருப்பதி சீனிவாச பெருமாளுக்கு வேண்டிதானா நீ பிறந்த, அதனால் நீ எடுக்கிற படம் நல்லா ஓடிச்சுன்னா ஒரு தொகையை திருப்பதி உண்டியலில் போடுறதா வேண்டிக்க, உனக்கு எல்லாம் படமும் நல்லா வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்ன பண்ணார், இருக்கிற நண்பர்கள்ட்டையெல்லாம் எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ அந்த கடன் வாங்கி ஒரு வகையாக கொஞ்சம் பணத்தை திரட்டி அண்ணாவின் ஆசைன்னு ஒரு சினிமா எடுத்தார். திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டார். படம் ஓட ஓடின ஓடி பணம் கொட்ட ஓடின கொட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டு 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 கிட்டுன்னு வளர்ச்சி அடைஞ்சு அவர் சாகிற காலத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டுடியோ அவரோடது தான். அது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். அது திருப்பதி பெருமாள் அவருக்கு கொடுத்த ஒரு வரம் தான். அந்த நாராயணா எனும் நாமம் அவருக்கு செல்வத்தை கொடுத்தது, அனைத்தையும் கொடுத்தது. அந்த நாராயணாங்கிற நாமம் வந்து கொடுக்காத செல்வமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஓம வேள்வியின் உருவதம் உயிப்பதும் ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாயங்கிறான். ஓம் நமோ நாராயணாயங்கிறதுல அந்த அஷ்டாட்சர சாரி பிரணவத்தை எடுத்துகிட்டு சொல்கிறான். இது பிரகலாதனுடைய உபதேசம். அவனை நெருப்பில் தூக்கி போட்ட போதும், கடலில் தூக்கி போட்ட போதும், யானைகளை வச்சு மிதிக்க வச்ச போதும் அவன் சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த நாராயண நாமந்தான். அது அவனை பாதுகாத்தது. அடுத்து அவனுடைய கூற்று தான், மண்ணின் நின்று மேல் மலரயன் உலகூற வாழும் எண்ணில் பூதங்கள் நிற்பன திரிவன இவற்றின் உள் நிறைந்து உள்ள கரணத்தின் ஊங்குள உணர்வும் எண்ணுகின்றது இவ்வெற்றெழுத்தே பெரிதில்லை. பிரம்மா தொடங்கி கீழே இருக்கிற எறும்பு வரைக்கும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இவன் தான் இருக்கிறான் அப்படின்ற. அதாவது இப்போ இந்தியாவிலேயே பெரிய பதவி எது, ஒன்று பிரதம மந்திரின்னு சொல்லணும், இல்லைன்னா ஜனாதிபதினு சொல்லணும். ஜனாதிபதி ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லிடுவாங்க, பிரதம மந்திரின்னு வச்சுக்கலாம். அந்த பிரதம மந்திரி தொடங்கி கீழே லோயஸ்ட்டு ஒரு அட்டண்டர் கவர்மெண்ட் அட்டண்டர் வரைக்கும் எல்லாருக்கும் பணம் கொடுக்கறது இந்திய அரசாங்கம் தானே. அது மாதிரி இந்த பதவிகளிலேயே மிகப்பெரிய பதவி பிரம்மா. அதனால தான் தவம் செய்கிறவங்க வரம் வாங்குறவங்கலாம் பிரம்மா கிட்ட தான் வரம் வாங்குவான். இவன் இரணியன் போய் அங்கே தான் வரம் கேட்டான், ராவணன் அங்கே தான் வரம் கேட்டான். ஏன்னா அவர் தான் தலையெழுத்து எழுதுவார். இப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு பிரம்மன் எழுதின எழுத்து தலையில் இருக்குது அதுபடி தான் நடக்குது அப்படின்னு. அவன் தான் தலையெழுத்து எழுதுறவான். அப்போது அவன் நல்ல எழுத்து எழுதிட்டான்னா நமக்கு அதிர்ஷ்டந்தானேன்னு சொல்லி அங்கே தான் போய் தவம் பண்ணுவாங்க. அந்த பிரம்மா தொடங்கி ஓர் அணு உயிர் யூனிசெல்லுலார் அனிமல்னு சொல்கிறான் பாருங்கள், அது வரைக்கும் எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருப்பவன் இறைவன் ஒருவனே இந்த எட்டெழுத்து தான் அவங்களெல்லாம் காப்பாற்றுது அப்படின்னு சொல்கிறான். அதான் மண்ணின் நின்று மேல் மலர் அயன் உலகுற வாழும், இந்த பூமியில் தொடங்கி மேலே பிரம்மலோகம் வரை எண்ணில் பூதங்கள் கணக்கில்லாத உயிர்களெல்லாம் நிற்பன திரிவன இவற்றின் உன் நிறைந்து உள்ள கரணத்தின் ஊங்குல உணர்வும். பறக்கிறது சில இருக்குது, மிதக்கிறது சில இருக்குது, நடக்கிறது சில இருக்குது, எல்லா உயிர்களுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த அவர்களுக்கு உயிரையும் உணர்வையும் கொடுக்கிறது எண்ணுகின்றது இவ்வெற்றெழுத்தே பெரிதில்லை. அந்த எல்லா உயிர்களும் இவனைத்தான் தியானம் பண்ணுகின்றன, இந்த எட்டெழுத்து தான் அவர்களை பாதுகாக்குதுன்னு சொன்னான். இதில் எவ்வளவு பெரிய ஞானம் இருக்குது, இதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு படிப்பு வரணும், எவ்வளவு ஞானம் வரணும். அடுத்து கிளைமேக்ஸின் இரணியன் வந்து கேட்குறான் பிரகலாதன்கிட்ட, டேய் நீ நாராயணன் நாராயணன்னு சொல்கிறிய, அவன் எங்கடா இருக்கான்னு கேட்டான். எங்கே இருக்கானா, அவன் எங்கே இல்லைன்னு கேளு, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. எங்கே இல்லை, அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான், அவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னா. இல்லாத இடமே இல்லைன்னா இந்த மேஜில் இருக்கானா, இந்த தரையில் இருக்கானா, இந்த சுவரில் இருக்கானா, ஆமாம் இருக்கான்.
என்னடா இது, ஒரு தெய்வம் இப்போ இந்திரன் எடுத்துக்கிட்டால் அவன் தேவலோகத்தில் தான் இருப்பான், பிரம்மா எடுத்துகிட்டா பிரம்மலோகத்தில் தான் இருப்பான், ஓன் சாமி அங்கே இருக்கான் இங்கே இருக்கான்றீங்க அப்படின்னா இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டான். அதுக்கு அவன் பதில் சொன்னான்னா, கம்பன் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறான் பாருங்கள், நீங்கள் உணர்ந்து ரசிக்கணுமேங்கிறதுக்காக தான். இப்போ இதே வரலாறு வந்து நரசிம்ம உபநிஷத்து இருக்குது, நரசிம்ம உபநிஷத்துலேருந்து நான் மேற்கோள் காட்டலாம், காட்டினா உங்களுக்கு மொழி புரியாது, அதுக்காக தான் நான் எழுதலை, தமிழ் எழுதிட்டு வந்தேன். அதுக்கு இரணியன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு, தூணில் உள்ளானான்னு கேட்குறேன் இல்லையா, ஷானிலும் உளன் ஒரு ஜான், ஒரு ஜான்னா ஆறங்கலம் ஏழங்கலம் இல்லையா, ஒவ்வொரு ஜான்லேயும் அவன் இருக்கான், ஷானிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணினும் உளன், ஒரு அணு எடுத்துக்கங்க, ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 100 பங்காக போட்டால் அந்த ஒவ்வொரு பங்கலையும் அவன் இருக்கிறான் அப்படின்றான். இதில் வேடிக்கை பாருங்கள், அணுவை பிளக்க முடியுமா, இஸ் ஆட்டம் டிவிசிபிள், ஆட்டம் இஸ் நாட் டிவிசிபிள்னு முதல்ல ஒருத்தன் சொன்னான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தன் வந்தான் அணுவை பிளக்க முடியும் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்னான். அப்போது அணுவை பிளக்க முடியுமா முடியாதாங்கிற ஆய்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பிரகலாதன் அவன் என்ன சொல்லிட்டான், அணுவை பிளக்கலாம் ஐயா, அதை 100 ஆக்கலாம், அந்த 100 ஆக்கி அதில் ஒரு பங்கு எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ளே எங்கால் இருப்பான், யார், நாராயணன் இருப்பான் அப்படின்னா. அப்போ அணுவை அவன் அன்னைக்கே பிறந்துட்டான், ஐன்ஸ்டீன் இன்றைக்கி தான் பிறந்தான், பிரகலாதன் அன்னைக்கே பிறந்துட்டான். அதுதான் இங்கே சொல்கிறார், அணுவினை சதகூறிட்டு, சதம்னா 100 பங்காக்கி கோணினும் உள்ள, அதில் ஒரு பங்கு எடுத்தால் கூட அதில் இருப்பான், மேரு குன்றினும் உளன், மேருமலையில் இருப்பான், என்னென்ற தூணினும் உளன், மேருமலை முழுக்க அவன் தான் இருக்கான், இந்த தூணுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கிறான், நீ சொன்ன சொல்லினும் உளன், நீ பேசுகிற பேச்சு, நான் தாண்டா கடவுள், நான் தாண்டா கடவுள்னு சொல்கிறேன் இல்லையா, உன் நாக்கில் அவன் இருக்கான், நீ பேசுகிற பேச்சில் அவன் இருக்கிறான், உன் குரலில் அவன் இருக்கிறான், அவன் இல்லாத இடம் எது, உன் மூச்சு பேச்சு நாடி நரம்பு எல்லாத்துலேயும் அவன் இருக்கிறான் அப்படின்னு நம்மள்வர் சொல்வர், கறந்து எங்கும் பறந்து உடன் அவன் இன்னாத இடமே இல்லை, எங்கும் நிறைஞ்சிருக்கு, இத்தன்மை காணுதி விரைவில் என்றான். இது நீயே பார்க்க போகிற இப்போ, அதாவது பிரகலாதன் வந்து நடக்க போகிறது ஜோசியம் சொல்கிறான், இந்த தூண்லேருந்து வரப்போகிற நரசிங்க பெருமானுங்கிறது அவனுக்கு தெரியும், அதனால் நான் சொன்ன அவனுக்கு நம்பிக்கை ஏற்படாதியா, இப்போ நீ பார்க்க போகிற பாரு அப்படின்னா, இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் நன்றென கனகன் சொன்னான். கனகன்னா இரணியன், அப்படியா பார்ப்போம்டா, நானும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அவனை பார்க்கணும் அப்படின்னு. இப்போது நிறைய பெருமாளை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, என்னென்ன, இந்த இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் சூடாக உரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கிற போது பெருமாளுக்கு பிபி ஏறிடுச்சான். என்ன பிபி ஏறிடுச்சான்னா, இவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறானான்னு கேட்குறானே, அப்போது ஏன் நெஞ்சில் இருக்கிறானான்னு கேட்டான்னு வச்சுக்க, இரணியன் தன் நெஞ்சை காமிச்சு எனக்குள்ளே இருக்கானான்னு கேட்குறான்னு வச்சுக்க, அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும்னு சொன்னால், அவன் உடம்புக்குள்ளே போய் நம்ம உட்கார வேண்டி வரும், அப்படி உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா அவன் நல்லவன் ஆகிடுவான், அப்புறம் அவனை அழிக்க முடியாது, அவனை கொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் எனக்குள்ளே இருக்கானான்னு கேட்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு பிபி ஏறி போச்சான். அப்போது இவன் எதை கேட்க போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரெடியாக அங்கே இருக்கிற எல்லா பொருள்கள்லேயும் உள்ளே காத்திருந்தான், எதை காமிச்சு கேட்டாலும் அதுலேருந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி. அதை விட ஒரு வேடிக்கை என்னென்னா, இவன் ஏற்கனவே பிரம்மா கிட்ட வரம் கேட்கும் போது எப்படி கேட்டிருக்கான், எனக்கு மனுஷனால் சாகக்கூடாது, தெய்வத்தால் சாகக்கூடாது அப்படி இப்படி கேட்டிருக்கான், பகலில் சாகக்கூடாது, ராத்திரியில் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளே சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாது, வானத்தில் கூடாது, பூமியில் கூடாது, தண்ணியினால் கூடாது, நெருப்புனால் கூடாது, இப்படி எக்கச்சக்கமாக லிஸ்ட்டு போட்டு கேட்டிருக்கான். அவ்வளவுக்கும் பிரம்மா வந்து ஓகேன்ட்டான். இப்போ பிரம்மா கொடுத்த வரத்தினாலே தேவர்கள்லாம் பார்த்தாங்க, இந்த பிரம்மாவுக்கு ஒரு அறிவே இல்லையா, வரம் கொடுக்குற போது ஒருத்தன் கேட்குறானே இப்படி இப்படி தரவா எல்லா லிஸ்ட்டும் போட்டு கேட்டால் இவனை எப்படி சாவடிக்கிறது, அவர் பாட்டுக்கு ஓகேன்ட்டாரு, இவனை யாருமே கொல்ல முடியலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெருமாள் என்ன பண்ணாரா, பிரம்மா இந்த வரம் என்னையா, இதை விட பெரிய வரம் கொடுத்தா கூட கேப்பில் புகுந்து அடிக்க முடியும் நம்மளால அப்படின்னு. நீங்கள் மெட்ராஸுக்கு போனீங்கன்னா இப்போது
திண்டிவனத்துலேருந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, திண்டிவனத்துலேருந்து போனீங்கன்னா முதல்ல தாம்பரம் வரும். தாம்பரத்தில் உங்களுக்கு அவ்வளோ தூரம் டிராஃபிக் இருக்காது. அப்புறம் விமான நிலையம் அது இதுன்னு போக 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 உங்களுக்கு மாம்பழம் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல், ஏகப்பட்ட சிக்னல் இருக்கும், டிராஃபிக் ரொம்ப டைட்டாக இருக்கும், உங்களால் ஓவர்டேக் பண்ணி போகவே முடியாது. அப்போது காரு, லாரி, ஜீப்பு, பைக்கு என்னென்னமோ இருக்கும். ஆனால் ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் சின்ன சைக்கிளை அரை வண்டி வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இடுக்கில் புகுந்து காருக்கும் லாரிக்கும் இடையில் புகுந்து அவன் அவ்வளோவையும் ஓவர்டேக் பண்ணி போயிடுவான். இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பானுங்க, ரொம்ப ஹை ஸ்பீடில் போகிற பிஎம்டபிள்யூ காரெலாம் நின்றுட்டுருக்கான், சைக்கிள் போயிடும். அது மாதிரி பெருமாள் என்ன பண்ணாரன், தன்னை யாருமே கொல்ல முடியாதபடி வரம் வாங்கியிருந்தான் இரணியன். அவ்வளோவிலையும் ஒரு கேப்பில் புகுந்தான். எப்படி புகுந்தான்னா, மனுஷனால் சாவு கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கிற, முழு மனுஷனால் தானே சாவு இல்லை, நான் அரை மனுஷனாக வர்றேன், விலங்கினால் சாவு கூடாதுன்னு கேட்குற, முழு விலங்கு இல்லை அரை விலங்கு வர்றேன், அப்போ தலைக்கு மேலே விலங்கு தலைக்கு கீழே மனுஷன், அப்படி வந்தால் என்ன பண்ணுவேன், அடுத்தாப்பில் வீட்டுக்குள்ளேயும் சாவு கூடாது வெளியேயும் சாவு கூடாதுன்னா வாசப்படியில் வச்சுக்கிறேன், அப்போ என்ன பண்ணுவேன், வானத்துலேயும் கூடாது பூமியிலையும் கூடாதுன்னா மடியில் தூக்கி வச்சுக்கிறேன், என்ன பண்ணுவேன், ஆயுதங்களால் சாவு கூடாதுன்னா பல்லால் கடிக்கிறேன், அப்போ என்ன பண்ணுவேன். இப்படி அவன் கேட்ட எல்லா வரத்துக்கும் கவுண்டர் பண்ணி ஒரு வேஷம் போட்டான். பரம கோமாளி வேஷமாக இருந்தது, பாதி சிங்கம் பாதி மனுஷனாக வந்தான். அப்போது தான் போட்டிருக்கிற வேஷம் ஒரு கோமாளி வேஷமாக இருக்குதுன்னு இருந்தால் கூட பக்தனுக்காக அவன் அந்த வேஷம் போட்டான். இப்போ நாமெல்லாம் வந்து பயபக்தியாக நரசிங்க பெருமாள் நரசிங்க பெருமாள் கும்பிடுறோம், ஆனால் முத முத நான் வந்தபோது எல்லாருக்கும் ஃபன்னியாக இருந்திருக்கும், இது என்னையா தலை மட்டும் சிங்கமாக இருக்குது உடம்பு போகிறோம் மனுஷனாக இருக்குன்னு சிரிப்பாக இருந்திருக்கும் இல்லையா. பரவாயில்ல, சிரித்தா சிரிச்சுட்டு போங்கப்பா, என் பக்தனுக்காக அந்த வேஷம் போடுறேன்னு சொன்னான். நம்ம ஆதி சங்கராச்சாரியாருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அவருடைய சிஷ்யர்களில் ஒருத்தர் வந்து நரசிங்க பெருமாளை நேரில் பார்க்கணும்ட்டு ஆசைப்பட்டாராம், ரொம்ப நாள் தவம் பண்ணாராம், நரசிங்க பெருமாள் வரல. அப்படி வரலைங்கிற போது இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் படிச்சுக்கிட்டு இருந்தபோது அந்த காட்டில் இருந்த வேடன் ஒருவன் வந்தான். வந்து என்ன சாமி உட்காந்து ரொம்ப சோகமாக வருத்தப்பட்டுருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னா, இல்லைப்பா உனக்கு சொன்னால் தெரியாது அப்படின்னா, ஏதோ எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல சொல்லுங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாரன், நரசிங்கத்தை பார்க்குறதுக்காக நான் வந்து தவம் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, நரசிங்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா. அப்போ அவன் கேட்டானா, அது என்ன சிங்கம், ஆண் சிங்கம் கேள்விப்பட்டிருக்கேன், பெண் சிங்கம் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன நரசிங்கம் அப்படின்னா, அது பாதி மனுஷனாக இருக்கும் பாதி சிங்கமாக இருக்கும், அது அப்படி சிங்கம் நான் இந்த காட்டில் 40 வருஷமாக வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன் என் கண்ணில் படலையே அப்படின்னா, அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னா. இப்போ அவர் சொன்னாராம், அது எல்லா இடத்துலையும் இருக்குப்பா அப்படின்னா, இந்த காட்டில் இருக்கா சொல்லு அப்படின்னா, இருக்குது அப்படின்னு. சரி, எண்ணி 7வது நாள் அந்த சிங்கத்தை கொண்டு நிறுத்துறேன், நீ கவலையை விடு, ஏன் அப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டான். இவர் பார்த்தார், இவன் அறிவு கட்டப்ப நரசிங்க பெருமாளை யார் நேரில் பார்க்க முடியும், இன்னும் 7வது நாள் கொண்டு வரலாம் நம்ம வேணாம், சரி இவன் ஆள் நம்மளை விட்டா சரி அப்படின்னு அவர் நிம்மதியாக உட்காந்துருக்கார். அவன் அலையோ அலைன்னு அலைஞ்சான், முழு சிங்கம் இருக்குது முழு மனுஷன் இருக்கான், பாதி சிங்கம் பாதி மனுஷன் எங்கேயும் காணும், என்னடா இது 7வது நாள் ஆகி போச்சே அப்படின்னு அவன் பார்த்தான். இது வரைக்கும் சொன்ன வாக்கை நான் காப்பாற்றாமல் இருந்ததில்லை, இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்துறதாக சொன்னேன், என்னால் முடியலை, இதுக்கு மேலே நான் உயிர் வாழக்கூடாது, அந்த மனுஷன்ட்ட போய் சாரி சொல்கிறதுக்கு நான் தயார் இல்லை, செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்கொடி ஒன்றை எடுத்து கழுத்திலே சுற்றி மரக்கிளையிலே தொங்கி தூக்கு மாட்டிக்கிட்டான். அந்த தூக்கு முடித்து இறுகி அவன் உயிர் மூச்சு நிற்கிற வேளையிலே ஒரு சத்தம் கேட்டுச்சான், சிங்கத்தின் சத்தம், ஆ அப்படி ஒரு சத்தம் கேட்டான். உயிர் போய்கொண்டு இருக்கிற போது ஊசலாடி கொண்டிருக்கிற அவன் ஒரு கையினாலே கிளையை பற்றி திரும்பி பார்த்தான், அங்கே நிற்கிது அவன் சொன்ன சிங்கம், கழுத்துக்கு மேலே சிங்கம், கழுத்துக்கு கிளம் மனுஷன். உடனே இடுப்பில் இருந்து கத்தி எடுத்தான், அந்த கொடி அறுத்தான், கீழே குதித்தான், அந்த கை கழுத்தை முடித்து அவுத்திட்டு, நீ தான் நரசிங்கம்மான்னு கேட்டான். உடனே அந்த சிங்கம் மனிதனை போல் பேசியது, ஆமாம் அப்படின்னு நினச்சி
அட பாவி, உனக்காக அங்கே ஒருத்தன் அழுதுட்டு உட்காந்துருக்கிறான், நான் ஏழு நாளாக அலையோ அலைன்னு அலைஞ்சேன், நீ எங்கே ஒளிஞ்சிருந்தேன் இந்த காட்டில் அப்படின்னு. அதை விடு, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் வேணாம் ஐயா, அங்கே ஒருத்தன் புழப்பத்து போய் உனக்காக அழுதுகிட்டு இருக்கான், நீ என் கூட வா, நான் அவன் முன்னால் போய் நிப்பாட்டுறேன் அப்படின்னா. சரி வா போகலாம் அப்படின்னா. அப்போது வேடன் சொன்னான்னா, சிங்கம் பேசி நான் பார்த்ததில்லை, சிங்கம் இரண்டு கால்களால் நடந்தும் நான் பார்த்ததில்லை, அதனால் நீ என்னை ஏமாத்திடுவியோன்னு பயமாக இருக்குது. மனித கலப்பு இல்லாத சிங்கத்துக்கு கள்ளம் கபடம் தெரியாது, அது ஏமாற்றாது. மனித கலப்பு இருக்கிற சிங்கத்துக்கு கபடம் இருக்கும், அது ஏமாற்றிவிடும். நீ மனித கலப்பு உள்ளவனாக இருக்கிறாய், அதனாலே உன்னை நான் வந்து பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. எனவே உன் கழுத்தில் கைத்தால் கட்டி ஒரு முனையை நான் பிடிச்சிக்குவேன், நீ தப்பிச்சு ஓடக்கூடாது. நான் எந்த ஆள்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறனோ அந்த ஆள்கிட்ட நீ வந்து நிற்கணும் அப்படின்னு அந்த சிங்கத்தை கொடியால் கட்டி இழுத்துட்டு போகிறான், தர தர இழுத்துட்டு போகிறான். போன உடனே அந்த சாமியார், ஓ சாமி இந்தா நீ தேடினது தானே அப்படின்னா. பார்த்தா கயிறு அந்தரத்தில் நிற்கிது, கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, நரசிங்கத்தையும் காணாம் வெறும் சிங்கத்தையும் காணாம். எங்கப்பா இருக்குது அப்படின்னா, இந்த பார் நிற்கிது பாரியா அப்படின்னா, ஒன்றும் தெரியலையே அப்படின்னா. உடனே நரசிங்கத்தை பார்த்து, ஏய் என்கிட்ட பேசுறீங்கள, பேசு, என்னமோ உன் ஆளையே காணாங்கிறான் அப்படின்னோடனே, அது பேசித்தான் என்னை பார்க்கும் பக்குவம் உனக்கு இருந்தது அவனுக்கு இல்லை அப்படின்னா. என்ன பக்குவம் அப்படின்னா, என்னை பார்க்காட்டி செத்து போவேன்னு உயிரை விடுற அளவுக்கு உனக்கு பக்தி வந்துடுது, ஆனால் அவன் அந்த அளவுக்கு இன்னும் வரல, அது என்னைக்கு அவனுக்கு வருதோ அன்னைக்கு தான் அவன் கண்ணுக்கு நான் தெரிவேன்னு சொன்னேன். அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், பிரகலாதனுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருந்தது, அவன் கண்களுக்கு மட்டுமல்ல இறைவனே இல்லை என்று மறுதளித்த இரணியன் கண்ணுக்கும் அவன் புலனானான். இவனுக்காக, இரணியனுக்காக இல்லை, பிரகலாதனுக்காக அவன் புலனானான் என்று நம்ம பார்க்குறோம். இப்போது மறுபடி இந்த அனுமன் பக்கம் போவோம். இந்த இருவருக்குமே ஒரு பொது விஷயம் என்னென்னா, பெருமாள் ரொம்பவும் பலபடி இறங்கி வந்து செயல்பட்டார். அனுமானுக்காகவும் ராமர் இறங்கி வந்தார், பிரகலாதனுக்காகவும் இறங்கி வந்தார். எப்படின்னா, பிரகலாதன் வந்து பகவான் எங்கும் இருக்கிறான்னு சொன்ன உடனே பகவானுக்கு ஒரு கட்டாயம் உண்டாகி போச்சு, நிர்பந்தம் என்னென்னா, இவன் வாக்கு கொடுத்துட்டான் நான் எங்கும் இருப்பேன்னு, அதை நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கு வந்து போச்சுப்பேன் என்று அவன் தூணை தட்டின உடனே தூணை பிளந்து தோன்றினான். பல பேர் அறியாமையினாலே பேசுகிறார்கள், தூணிலிருந்து நரசிங்கம் வந்தது பிரகலாதன் உயிரை காப்பதற்கென்று, அது தவறு. பிரகலாதன் உயிரை காப்பதற்காக நரசிங்கம் வரவில்லை, பிரகலாதனுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக நரசிங்கம் வந்தது. அவன் சொல்லிட்டான் தூணுக்குள்ளே இருப்பான்னு, அதை நிரூபிக்கணுமே, அது நமக்கு கடமையாச்சு என்று அவன் வந்தான். அதுபோல ராமாயணத்தில் அனுமனுக்கு அவன் எப்படி இறங்கி வந்தான் அப்படின்னா, ராமராவண யுத்தம் நடக்கிற போது முதல் நாள் யுத்தத்திலே மகுடபங்கமாகிறது, ராவணன் அவமானப்பட்டு போயிடறான். அப்புறம் கடைசி நாள் யுத்தத்துக்கு வரான். வரும்போது ராவணன் தேரேறி யுத்தம் செய்கிறான், அனுமனுக்கு வந்து ஒரு வருத்தம்னா, ராமனுக்கு தேர் இல்லை, ராமன் தரையிலேருந்து சண்டை போடுறான், அவன் தேர்லேருந்து சண்டை போடுறான். அது பிரஸ்டீஜ் குவஸ்டினாகி போச்சவன். உடனே அனுமான் என்ன பண்ணா, ராமனை பார்த்து, சுவாமி நீங்கள் தேர் இல்லாமல் சண்டை போடுறீங்க, இது அன்இக்குவல் மேட்ச், எனக்கு பிடிக்கலை, அதனால் தேருக்கு பதிலாக நீங்கள் என் தோளில் ஏறி உட்காந்துக்கலாம் என்று சொல்லி அனுமன் ராமனை தன் தோள் மேல் தாங்கினான். அப்போது ராமனும் ஒரு உயரத்திலிருந்து சண்டை போடக்கூடிய நிலைமை வந்தது, அனுமனுக்கு திருப்தி. இந்த ராம ராவண யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற போது என்னாச்சான், ராவணனுடைய தேர் வந்து குதிரைகளாலே இப்படியும் அப்படியும் இடகதி வலகதி மண்டலகதின்னு காட்டி அவன் தேரோட்டி சாமர்த்தியமாக ராவணனை காப்பாற்றுறான். இங்கே அனுமன் வந்து தான் இந்த பக்கம் தாவி அந்த பக்கம் தாவி ராமன் மேலே பாணம் படாதபடி அவன் பாதுகாக்கிறான். அப்போது ராவணன் நினச்சானா, இந்த குரங்கு பைய கீழே இருந்து ராமனை தாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவன் ராமன் ஜெயிக்கிறான், இவனை முதல்ல போடுத்தரணும், இவனை போட தெரிஞ்சோம்னா ராமன் அவுட் ஆக்கிடலான்னு சொல்லி ஒரு அம்பை அனுமன் மேலே போட்டான். அனுமன் மேலே போட்டால் அவனுடைய மர்மஸ்தானத்திலே அம்பு தைத்தது,
குருதி கொட்டியது. அப்போது அடித்தது யார்? ராவணன். ராவணன் மிகுந்த பலசாலி. அவன் கைலாச மலையே மலைக்கடியில் கையை விட்டு தூக்கணவன் இல்லையா, மிகுந்த பலசாலி. அவன் அம்பு அடித்தான்னா அது வலிக்காமல் இருக்குமா? அனுமனுக்கு வந்து கொஞ்சம் வலி, அந்த அம்பு வேதனையோடு பிடுங்கேறிந்தான். இதை ராமன் பார்த்த உடனே, இதுவரை என் மேலே இவ்வளவு அம்புகள் போட்டான், எனக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை, என் பக்தன் அனுமன் மேலே அம்பு போட்டான், இதுக்கு மேலே நான் சாந்தமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுடைய கதையை முடிக்கணும்னு தீர்மானித்தான். அப்போ கதையை முடிக்கணும்னு சொன்னால் சண்டையில் கோபம் வரணும், கோபம் வந்தால் தான் கொலை நடக்கும். ராமனுக்கு கோபம் வரலையா? ஏன்னா அவன் பிறவியிலேயே சாந்த சுரூபி. இப்போ நமக்கெல்லாம் எப்படின்னா கோபம் ரெடிமேடாக இருக்கும், மூக்கு நுனியில் இருக்கும், நமக்கு வசவு வார்த்தைகள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கும். அதில் கனவில் கூட நம்ம வசவு வார்த்தைகளை கோர்த்து ரெடியாக வச்சுருக்கோம். ஒருத்தர் நம்ம மேலே இடிச்சுட்டானா, எருமை எருமை பார்த்து போடா எருமை அப்படிமோ, அவ்வளவு வாக் பிரவாகமாக வரும் நமக்கு. அதாவது அடுக்குமொழி பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நாவன்மை காயப்பட்ட உள்ளங்களுக்கு தடதடவென்று வரும், காவிரி போல் வரும், கங்கை போல் வரும். ஆனால் ராமனுக்கு கோபம் வரலையா? அப்போ என்ன பண்ண வால்மீகி என்ன சொல்கிறார், ராமன் கஷ்டப்பட்டு கோபத்தை கூப்பிட்டுக்கிட்டானா, ஏ கோபமே கொஞ்சம் வா, இந்த அனுமன் அடிச்சுட்டான் அவன், இன்னமும் நான் சாந்தமாக இருக்கக்கூடாது என்று கோபத்தை வாவென்று வரவழைத்து ராவணனை கொன்றான். ராவணன் ராமனுடைய பாணத்தினால் செத்தது எப்போ அப்படின்னு கேட்டால், அனுமன் மேலே ராவணன் அம்பு போட்டதுனால்தான் அப்படின்னு பார்க்கணும். அப்போது பிரகலாதனுக்காகவும் பெருமாள் இறங்கி வந்து செயல்பட்டார், அனுமனுக்காகவும் பெருமாள் இறங்கி வந்து செயல்பட்டார். அந்த பக்தியில் ஒரு நூற்றில் ஒரு பங்காவது நமக்கு இருந்தால் நமக்காகவும் பெருமாள் இறங்கி வந்து செயல்படுவார். அதான் இங்கே முக்கியம். இப்போ வந்து ராமாயணத்திலையும் மகாபாரதத்தையும் படிச்சுட்டு இதெல்லாம் நல்லா இருக்குதுயா, புராண படங்கள் டிவியில் காட்டுறான் கடவுள் வந்து அருள் செய்கிறாருன்னு, நடைமுறையில் எங்கே அருள் செய்கிறார் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பணம் கஷ்டமாக இருக்குன்னா பணம் வருதா, எதிரிகளை வந்து சமாளிக்க முடியலைன்னா பகவான் அவதாரம் பண்ணுறாங்கன்னா இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி அவன் அவதாரம் பண்ணி வந்த சந்தர்ப்பங்கள் எப்படிப்பட்டவை என்று பார்த்தால், மிகுந்த பக்தி உள்ளவர்களுக்கும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் அவன் அப்படி இருந்திருக்கிறான். பிரகலாதனுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருந்தது, என்னை தூக்கி கடலில் போடு எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு பிரகலாதனை பற்றி சொல்லும்போது, கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்கிறார். அவன் என்ன நினச்சிக்கிட்டானா, ஒரு யானையை வந்து மிதிக்க விட்ட போது பிரகலாதன் என்ன நினைச்சானா, எனக்குள்ளே நாராயணன் இருக்கிறான், இந்த யானைக்குள்ளே நாராயணன் இருக்கிறான், நாராயணன் நாராயணனை அழிப்பானா, அழிக்க மாட்டான்னு நினச்சானான். அதனால அவனுக்கு ஒன்றும் ஆகலை, யானையினுடைய தந்தங்கள் முறிந்து போயின அப்படின்னு படிக்கிறோம். பாம்பு வந்து கடித்த போது அந்த விஷம் ஒன்றும் ஏறலை, அவன் என்ன நினைச்சானா, பாம்பின் விஷத்திலே நாராயணன் இருக்கிறான், எனக்குள்ளும் நாராயணன் இருக்கிறான், அப்போ நாராயணனுக்கு நாராயணன் சேதம் விளைவிக்க மாட்டான் என்று நம்பினான்னு சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபெய்த்து வேணும். இப்போ ராமானுஜ சம்பிரதாயத்தில் ஒரு சீடர் வந்து தோட்டத்திலே திருத்துழாய் துளசி பறிக்க போனபோது ஒரு பாம்பு கடிச்சிருச்சான். பாம்பு கடித்தபோது உடனே பக்கத்தில் இருந்தவர் பாம்பு கடிச்சிருச்சு வைத்தியத்தை வாங்க போகலாம் அப்படின்னு கேட்டபோது, இல்லை வேண்டான்னு சொன்னாங்க. அப்போ அவர் ஓடி போய் குருக்கிட்ட சொல்லியிருக்கார், அவர் பாம்பு கடிச்சிருச்சு வைத்தியரை வர சொன்னால் வரமாட்டேங்கிறார் அப்படின்னு. அப்போ குரு கேட்டாரான், ஏன் பாடி இப்படி சொன்னேன்னு. அப்போ சொன்னார், கடித்த பாம்பு வலுவாக இருந்தால் நான் வைகுண்டத்திலே சேவை செய்கிறேன், கடிப்பட்ட பாம்பு வலுவாக இருந்தால் இங்கே ஸ்ரீரங்கத்திலேயே சேவை செய்கிறேன், ரெண்டும் ஒன்று தானே எனக்கு அப்படின்னாரான். கடைசியில் அவருக்கு ஒன்றுமே ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா, பாம்பு விஷம் ஜீர்ணமாயிடுச்சு, ராமானுஜருக்கே விஷம் வச்சாங்க இல்லையா கோயில் தீர்த்தத்தில், அவர் சாகலையே. ஆகவே உங்களுக்கு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு நோயை போக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போது அந்த காலத்தில் கோவில்கள் அதிகம் இருந்தன, இந்த காலத்தில் ஆஸ்பத்திரிகள் அதிகமாக இருக்கின்றன. அன்றைக்கி தெய்வத்தை நம்பினோம், இன்றைக்கி டாக்டர்களை நம்புகிறோம். நம்ம மருந்துகள் மேலேயும் டாக்டர்கள் மேலேயும் வச்சுருக்கிற நம்பிக்கை தெய்வத்தின் மேலே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் தெய்வ நம்பிக்கை எவ்வளோ அதிகமாக இருந்தது என்று சொன்னால், அந்த காலத்தில் வெள்ளெழுத்து கிடையாது, எங்கள் தாத்தாவெல்லாம் ஒருத்தர் இறந்து போனார், கடைசி வரைக்கும் கண்ணாடி போடலை, ஒரு பல் கூட விழலை, அப்படிப்பட்ட முதியோர்களையெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ நமக்கு மருத்துவத்தில் நம்பிக்கை அதிகமாகிவிட்டது. இப்போது தன்வந்திரி ஹோமம், அந்த காலத்தில் ஹோமங்கள் பற்றி பார்க்குறோம், தீராத வியாதிகள்லாம் தீர்வதற்கு யாகங்கள் பண்ணியிருக்கிறார்கள்,
ஹோமங்கள் பண்ணியிருக்கிறார்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறார்கள். வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்களில் சிறந்த டாக்டர் யாருடான நாராயணன் தான் அப்படின்னா, ஔஷதம் அதுதான், அவனுடைய பாதோதகமாகிய கங்கா தீர்த்தந்தான் மருந்து என்று நம்பிக்கையோடு இருந்திருக்கிறார்கள். அதை தான் நம்ம பிரகலாதனுடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்குறோம். அடுத்தது, ஆஞ்சநேயருக்கு பகவானுடைய திருமேனியிலே ஈடுபாடு, பிரகலாதனுக்கு பகவானுடைய நாமத்திலே ஈடுபாடு. ஆஞ்சநேயருக்கு வந்து ராமனுடைய திருமேனி, ராமனுடைய லீலைகள் அதில் ஈடுபாடு. ஆனால் பிரகலாதனுக்கு அந்த நாராயணாங்கிற நாமத்தில் ஈடுபாடு இருந்தது. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நாமம் பெரிதா, அந்த நாமத்தையுடைய நாரணன் பெரியவனா அப்படின்னு கேள்வி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தெரியும், திரௌபதிக்கு சேலை வந்தது கிருஷ்ணனாலேயா, கிருஷ்ணனுடைய நாமத்தினாலேயா அப்படின்னு ஒரு சர்ச்சை. திரௌபதியுடைய சேலையை துச்சாசனம் பிடித்து இழுத்தபோது அவர் கோவிந்தா கோவிந்தா என்று கத்தினாளாம், அவளுக்கு சேலை வந்ததாம். அப்போ கோவிந்தாங்கிற நாமத்தினாலே அவளுக்கு சேலை வந்ததா, அந்த கோவிந்தாங்கிற நாமத்தினால் குறிக்கப்படும் கிருஷ்ணனால் சேலை வந்ததா அப்படின்னு ஒரு சர்ச்சை சொல்லுவார். அது எதுக்குன்னா, பகவானுடைய நாமத்துக்கே ஒரு மதிப்பு இருக்குது, பகவான் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கானாம். இப்போ நாம பஜனை பண்ணுறாங்க, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பண்ணுறாங்க. சில சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறேன், இப்படி பஜனை பண்ணும்போது பல பேர் கண் அப்படியே பாதி மூடி இருக்கும், பார்த்தா அது பக்தியினாலே அப்படி இருக்கிறாங்கிற மாதிரி நினைப்பு இருக்கும். அது தூக்கத்தில் அப்படி இருக்கிறாங்க, சும்மா ஹரே ராம ஹரே ராமான்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு தூக்கம் வந்து போச்சு. அது மூளை வேறு அடிக்கிறாங்க, தாளம் வேறு போடுறாங்களா, தூக்கம் வந்துடுச்சு. இப்போ இப்படிப்பட்ட பஜனைக்கு எஃபெக்ட் உண்டா அப்படின்னு கேட்டால், அந்த நாமத்துக்கு ஒரு எஃபெக்ட் உண்டுடான். நீ தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாமல் சொன்னாலும் சரி, அந்த நாமத்துக்கு ஒரு எஃபெக்ட் உண்டுவிடேன். அது எப்படின்னா, பொருட்பெற்றி என்று சொல்லப்படும் வஸ்து சுபாவம், நீங்கள் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து தெரிஞ்சு தொட்டாலும் ஷாக் அடிக்கும், தெரியாமல் தொட்டாலும் ஷாக் அடிக்குமா இல்லையா? நெருப்பில் போய் காலை வச்சிங்கன்னா தெரிஞ்சு வச்சாலும் சுடும், தெரியாமல் வச்சாலும் சுடும். அதுபோல் பகவானுடைய நாமாவை உணர்ந்து சொன்னாலும் சரி, உணராமல் சொன்னாலும் சரி, நம்ம புராணங்களில் அஜாமணன் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜாமணன் ஒருத்தன் இருந்தால், அவன் சாகும்போது அவருடைய கடைசி மகன் நாராயணனுங்கிறவனை பேர் சொல்லி கூப்பிட்டான், அடே நாராயணா நாராயணா சனியனே வந்து தொலைடா அப்படின்னானா, அவன் வரல, ஆனால் யமன் வந்துட்டான், உயிர் போயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா, இவனுடைய உயிரை கொண்டு போவதற்கு யமனுடைய கிங்கரர்கள் காத்திருந்தபோது வைகுண்டத்திலிருந்து கருடாழ்வார் வந்துட்டாரான். வந்து இவனுடைய உயிரை நாங்கள் கொண்டு போகணும் வைகுண்டத்துக்கு, நீ உன் நரகலோகத்துக்கு போன்னு சொன்னான். அப்போ அவன் கேட்டானா, இவன் வாழ்ந்த வாழ்க்கை பாவமான வாழ்க்கை, பேராசை பிடிச்சவன், இவனை நாங்களில் கொண்டு போகணும், ரிஜிஸ்டரில் ஏகப்பட்டது ரெக்கார்டாக இருக்குது, அவன் திருடினது கலப்படம் பண்ணது குத்துனது கொலை செஞ்சது பொய் சொன்னது, அவன் நல்ல காரியம்னு ஒன்றுமே பண்ணலை. அப்படி இருக்கிற போது நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அவன் உயிரின்னு கேட்டபோது, அப்போ கருடாழ்வார் சொன்னாரான், அவன் சாகிற போது நாராயண நாமம் அல்லவா சொன்னான் அப்படின்னு. அப்போது யமன் சொன்னானா, ஐயோ சாமி ஏமாத்திட்டீங்களே, அவன் நாராயணன்னு நினைக்கல, அவன் மோசமாக ஒரு குட்டி போட்டு வச்சுருக்கான் கடைசி பையன், அவன் பேர் என்ன சொல்லி கூப்பிட்டான் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னானா, அவன் பேர் வைக்கிற போது அவன் எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் நாராயணன் பேரை தனியாக வச்சுருக்கான், அந்தளவுக்கு அவன் நல்லவனாக இருந்திருக்கான். அடுத்தாப்புல சாகும்போது கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை பகவானுடைய வார்த்தையாக இருக்குமானால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, லா புக்கை நல்லா படி அப்படின்னு சொன்னான். அப்போது அதன்படி அவன் வைகுண்டம் போனான் என்று நாம் பார்க்குறோம். அதுக்காகத்தான் பெரியவங்க என்ன பண்ணாங்க, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற போது சாமி பேரை வைங்கோ அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து நிறைய பிள்ளைகள், அதில் ஒரு பிள்ளைக்கு வந்து ஹரிலக்ஷ்மின்னு பேர் வச்சார், ஒரு பிள்ளைக்கு பிரம்மஜோதி பாயின்னு பேர் வச்சார், ஒரு பிள்ளைக்கு வந்து சிவதுர்கான்னு பேர் வச்சார். அது எதுக்கு அப்படி பேர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், காலையில் எழுந்திரிச்ச உடனே இவர் படுக்கையில் உட்காந்துக்கிட்டே ஹரி பிரம்மா சிவா எழுந்திரிங்க அப்படின்னு போகிறான். ஹரி பிரம்மா சிவா மும்மூர்த்திகள் பேர் இதில் வருதான். காலை எந்திரிச்ச உடனே மும்மூர்த்திகள் பேரை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே அப்படின்னு. நீங்கள் சொன்ன உடனே எந்திரிப்பாங்களா அவங்கன்னு? அது எந்திரிக்கிறது இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. காலைல எந்திரிச்ச உடனே இந்த மூணு வார்த்தை என் வாயில் வரணுங்கிறதுக்காக தான் பேர் வச்சேன் அப்படின்னு. அதுபோல் இங்கே வந்து பகவானுடைய பெயரை பிள்ளைகளுக்கு வைங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பிள்ளைகளை கூப்பிடும்போது உங்களை அறியாமல் அந்த பேரை சொல்கிறீங்க,
அப்போ உங்கள் பாவமெல்லாம் போகுது அப்படின்னு. அப்போ ஒருத்தர் கேட்டார், நான் வந்து என் பிள்ளையை கூப்பிடும்போது சில அடைமொழிகள் சேர்த்து கூப்பிடுவேன், நீங்கள் பகவானுடைய பேர் வைக்கிற போது இந்த அடைமொழி சேர்க்க முடியாது அப்படின்னா, என்ன அடைமொழி அப்படின்னு சொன்னால், ஓ நாராயணங்கிற பேருக்கு வச்சுங்களேன், டேய் பண்ணி பயில நாராயணா வாடா அப்படின்னு கூப்பிடுவேன், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கே, அந்த நாராயணன் கோவிச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ வந்து பண்ணி பயிலன்னு கூப்பிட்டாலும் சரி, எருமை பயிலன்னு கூப்பிட்டாலும் சரி, அதெல்லாம் அவன் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால், எருமையாக இருக்கிறவனும் அவனே, பன்றியாக இருக்கிறவனும் அவனே, அவன் வராகமாய் பிறந்தவன். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், ஏ பண்ணியே நான் ஆமாம் அயம் பண்ணி அப்படின்னு சொல்லுவான். அவன் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான், ஏன்னா வராகம் அவதாரம் எடுத்தவனுக்கு பண்ணின்னு சொன்னால் வருத்தம் வராது, நம்ம தான் பண்ணின்னு சொன்னால் நம்ம கோவம் போகிறோம். அதனால் அந்த அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு. எனவே அப்படி பேர் வைங்கன்னு சொன்னால், இப்போ வந்து குழந்தை பிறந்தவொடனே கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் பார்க்குறாங்க பேர்கள் அப்படின்னு, அது ரொம்ப ஃபேஷனபிளாக ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு, அதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையாங்கிறது கூட கிடையாது. அதனால் பெயர் சூட்டும்போது தெய்வநாமங்களை வைக்க வேண்டும், அதில் ஒருவர் மோட்சம் போனோம் என்று பார்க்குறோம். அதுபோல் இங்கே பிரகலாதன் வந்து நாமத்தில் ஈடுபாடு உள்ளவனாக இருக்கிறான். அடுத்து பிரகலாதனை பற்றி ஒரு சிறப்பு என்னென்னா, பகவானுடைய பக்தர்களிலேயே வயசு ரொம்ப குறைஞ்சது பிரகலாதன் தான். பெருமாள் பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப கொஞ்சம் வயசில் பகவானை பிரத்யட்சமாக பார்த்தது பிரகலாதன். துருவன் வந்து 5 வயசு பையன், அவனை விட இவன் சின்னவன். ஆனால் அப்படி பகவான் அவதாரம் எடுக்கிற போது எடுத்த அவதாரங்களிலே மிக உக்கிரமான அவதாரம் எதுன்னா நரசிம்ம அவதாரம் தான். ஆக பொடிப்பயலுக்கு ஆக உக்கிரமான அவதாரம் அவன் எடுத்திருக்கான். அப்போ இது எதை காட்டுதுன்னா, வயசுக்கும் பக்திக்கும் சம்மந்தம் இல்லை. வயசு அதிகமானால் தான் பக்தி வரும், பெரிய ஆளுக்கு தான் பக்தி வருங்கிறது கிடையாது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எண்ணத்தை தான் பார்க்குறான் என்பதை பார்க்குறோம். இந்த உக்ரமூர்த்திகள் என்று சில மூர்த்திகள் இந்து மதத்தில் இருக்குது. இப்போ உதாரணமாக அகோர வீரபத்ரன், பைரவன், ருத்ரன், இதெல்லாம் வந்து உக்ரமூர்த்திகள். அதாவது கோபப்படக்கூடிய, எதிரிகளை அழிக்கக்கூடிய மூர்த்திகள். அதில் வந்து லிஸ்ட் போடுறாங்க உக்ரம் எது அதிகம்னு. அதில் 108 ஸ்தானம் போட்டு 108வது ஸ்தானம் நரசிங்க பெருமாள் கொடுக்குறாங்க. இப்போது காஞ்சி பெரியவர் சமாதியானாரே சுந்தரசேர சுவாமிகள், அவர் நரசிம்ம உபாசகர், நரசிம்ம உபாசகர் தான். மதுரை சோமசுந்தர காலனி எஸ்எஸ் காலனிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. எஸ்எஸ் காலனியில் ஒரு வீட்டில் வந்து யாரும் மாந்திரிக்க பண்ணிட்டாங்க. அப்போ என்னென்னா பாருங்கள், மந்திரவாதத்தை பற்றி நீங்கள் பல விதமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்கிற கேஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்னன்னா, சம்பளம் வாங்கின அன்னைக்கு, சம்பளம் வாங்கின ஒரு பணத்தை வாங்கின உடனே அந்த கரன்சி போகிற 2-2 ஆகிடும், துண்டு துண்டாகிடும். அது வரைக்கும் பிசாசு ஒன்றும் செய்யாது. பணம் வாங்கின உடனே எல்லா பணமும் பீஸ் பீஸ் ஆகிடும். ஏவன் வாங்கிக்குவான், பேங்க்கில் வாங்குவானா, கடையில் வாங்குவானா, ஒன்றும் செய்ய முடியாது. சரி டைரெக்டாக என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. சரி அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஆனால் இவர் செலவுக்கு பணம் வேணுமில்ல, பேங்க்கு போய் எடுக்கணும்ல, கேஷியர் கையில் இருக்கிற வரைக்கும் பணம் ஒழுங்காக இருக்கும். இவர் கைக்கு பணம் வந்து 2-2 ஆகிடும், அரிசி வாங்க முடியாது, பருப்பு வாங்க முடியாது, பெரிய பிரச்சனை. அப்போது வீட்டில் வந்து நாற்காலி மேஜையெல்லாம் பறக்கும், டமார் டமார்னு பறக்கும். எங்கெங்கேயோ கேரளாவெல்லாம் போய் மந்திரவாதம்லாம் கூப்பிட்டு வந்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ இந்த காஞ்சி பெரியவர் ஒரு தடவை மதுரைக்கு வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் அழுதுருக்காங்க இந்த மாதிரி. அப்போது இந்த வரேன், அந்த வீட்டுக்கு வரேன்னு வந்தார். வந்தவுடனே அங்கே பார்த்தா வீட்டில் மேஜையெல்லாம் அந்தரத்தில் நிற்குது, சேரெல்லாம் எகிரி எகிரி விழுது. அவர் வாசப்படியில் நின்றுக்கிட்டே என்ன பண்ணார், நரசிம்மோகம் அப்படின்னார். நரசிம்மரையும் நான் ஆபாகனம் பண்ணுகிறேன், தனக்குள்ளே நரசிங்க பெருமாள் வரும்படி பண்ணி தன்னை நரசிம்மராய் பாவித்து கொண்டு ஒரு பார்வை பார்த்தார். உடனே கப்புன்னு நின்று போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஓஞ்சி போச்சு. காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய அவர் பெரியவர், அப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அடுத்து பால பெரியவாள், 3 பேருமே கடைசியில் கழுத்து போடும்போது நாராயண ஸ்மிருதி என்று தான் போடுவார்கள். உபன்யாசம் பண்ணும்போது முடிவிலே நாராயண நாராயண நாராயணன் தான் சொல்லுவாங்க. அந்த நரசிம்மருடைய உபாசனைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. இந்த நரசிம்மர் பிரகலாதன் என்ற ஒருவன் இல்லை என்றால் அந்த நரசிம்மர் நமக்கு கிடையாது. இன்றைக்கி நரசிம்ம உபாசனையினால் எவ்வளோ நன்மைகள் அடைகிறோம்.
ஆகாத காரியமெல்லாம் ஆகுது. இந்த ஆயுர்வேதத்தில் கிருதம் பல வகையாக கிருதம் இருக்குது, பஞ்சகவிய கிருதம்னு சொல்லுவாங்க. ஒரு கிருதத்துக்கு நரசிம்ம கிருதம்னு பேர். அந்த நரசிம்ம கிருதம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தீராத வியாதிகள்லாம் தீருமா. அப்போது மிக ஸ்ட்ராங்கான மருந்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா நரசிங்கர் பேரை தான் வைக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் நமக்கு இருக்கிறதுனாலே நம்ம எதிரிகள் அழிகிறார்கள், நம் துன்பங்கள் தொலைக்கின்றன. இன்றைக்கி வந்து அகோபுரம் மடத்தில் நரசிங்க பெருமாள் தான் மெயின். மத்வாச்சாரியருடைய மாத்வ சம்பிரதாயத்தில் அங்கே நரசிம்மர் தான் மெயினாக வச்சுருக்கிறாங்க. வைணவத்திலே வைஷ்ணவ சமயாச்சாரியர்கள் நரசிம்மரை தான் உபாசனை பண்ணுறாங்க முக்கியமாக. அப்படிப்பட்ட இந்த நரசிம்மர் நமக்கு பூமியிலே வழிபடு தெய்வமாக இல்லை என்றால் நம்முடைய பல பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கும். இந்த நரசிம்ம அவதாரம் வருவதற்கு காரணம் பிரகலாதன் தான். அவனை நாம் இப்போ நன்றியுடன் நினைக்கணும். அப்புறம் இந்த நரசிம்ம அவதாரம் தோணும்போது ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு வடமொழியில். என்னென்னா, இரணியன் இந்த தூணிலே ஒரு நாராயணன் இருக்கிறான்னு கேட்டபோது அந்த நரசிம்மம் தூணை பிளந்து கொண்டு வந்தது. அப்படி பிளந்து கொண்டு வந்தபோது பயங்கரமாக ஒரு வெளிச்சம் வந்ததாம், ஒளி அக்னிமயமான ஒளி. அடுத்து நரசிம்மம் ஒரு கர்ஜனையோடு வந்ததாம். இதை வந்து முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சுவாமிகள் நகைச்சுவையாக எழுதும்போது, ஒலியும் ஒளியும் இன்றைக்கி தான் டிவியில் காட்டுறேன் நினச்சிட்டு இருக்கீங்களா, அன்றைக்கே ஒலியும் ஒளியும் காட்டினா நரசிங்க பெருமாள். அவன் ஒரு ஒலி எழுப்பினான் பயங்கரமான கர்ஜனை, ஒரு வெளிச்சம் கொடுத்தான், கண்ணெல்லாம் கூசி போச்சு, தேவர்கள்லாம் பயந்துட்டாங்க. அப்படி அவன் வந்தபோது அந்த சத்தத்தை கேட்டு தேவர்களாக நடுங்கி போனார்கள். பிரம்மா வந்து தான் அமர்ந்திருந்த தாமரை என்ற பத்மாசனத்திலிருந்து கீழே விழுந்துட்டாரான். அந்த சத்தம் தாங்க, இப்போ வந்து சில பேர் வந்து ரொம்ப பலமாக தும்மல் தும்முவாங்க, அந்த தும்மல் கேட்டு குழந்தைகளுக்கு மலம் கழிஞ்சிரும், அப்படிலாம் தும்மக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அது மாதிரி இங்கே நரசிங்க பெருமாள் வந்த வேகத்தில் பிரம்மா தன்னுடைய சேரை விட்டு கீழே விழுந்துட்டாரான். அப்போ பின்னால் வந்து தேவர்கள்லாம் பிரம்மாவை போய் கேட்டாங்களாம், சுவாமி நீங்கள் நமக்கு தகப்பனார் மாதிரி, நாங்கள்லாம் ஸ்டெடியாக தான் நின்றுக்கிட்டு இருந்தோம், நீங்கள் எதுக்கு கீழே விழுந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பிரம்மா சொன்னாராம், அதான் எனக்கும் தெரியலப்பா, நான் எப்படி விழுந்தேன்னு எனக்கு தெரியல, கீழே விழுந்துட்டேன். அவர் ஆஹான் சத்தம் போட்டோடனே கீழே விழுந்துட்டேன் அப்படின்னாராம். உடனே பின்னாலே மகாலட்சுமி அம்மா வந்து நரசிம்ம பெருமாளை ஒரு கேள்வி கேட்குறான். மகாலட்சுமி வந்து நரசிம்மருடைய மடியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்தால் அது லட்சுமி நரசிம்மர், மகாலட்சுமி இல்லாத நரசிம்மர் சம்ஹார நரசிம்மர், உக்ர நரசிம்மர். உக்ர நரசிம்மர் உபாசனை பண்ண மாட்டாங்க பயம், ஏன்னா நம்மளே அடிச்சிருவோம், சுத்தமாக இருக்கணும். ஏன்னா சில பேர் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற போது மூக்குக்குள்ளே விரலை விட்டு நோண்டுவாக, உருண்டை உருண்டை எடுப்பாக போட்டுக்கிட்டுருப்பாக. நீங்கள் நரசிம்மரை போய் உபாசனை பண்ணும்போது இந்த மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல உங்களை போட்டு தெளிக்குவான், ஏன்னா என்ன என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு, ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். அதனால தான் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை தான் உபாசனை பண்ணுவாங்க, லக்ஷ்மி அம்மா பக்கத்தில் இருந்தால் அது சாந்தமாக இருப்பார். இந்த நரசிம்மர் தோன்றின உடனே அந்த ஒலியிலும் ஒளியிலும் பயந்து அனைவரும் ஓடி போனார்கள், மகாலட்சுமியும் ஓடி போனாராம். எப்பா இந்த மாதிரி இது நான் பார்த்ததில்லை, பயமாக இருக்குது அப்படின்னு ஓடி போனாலாம். அப்புறம் பிரகலாதன் போய் சாந்தப்படுத்தினான். சாந்தப்படுத்தின உடனே அவர் குளிர்ந்து, ஏய் எங்கடா உங்கள் அம்மாவை காணோம், ஓடி போயிட்டா அப்படின்னு ஒன்று தூணு பண்ணால் ஒழிஞ்சிட்ருக்கா அப்படின்னு உடனே, ஏய் வாடிங்க அப்படின்னு கூட்டு மடியில் உட்கார வச்சுக்கிட்டாரான். அப்போ மகாலட்சுமி கேட்குறா, என்ன பிரம்மா வந்து அன்யூஷுவலாக சேர்லேருந்து கீழே விழுத்தாராம்ல, என்ன செய்தி அப்படின்னா. அப்போ பெருமாள் சொன்னார், நான் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னா. ஏன் எதுக்கு அப்படின்னா, எல்லாம் இந்த பைய பண்ண வேலை, அவன் என்னமோ தவம் பண்ணி வரம் கேட்குறான். எப்படி வரம் கேட்குறான், எனக்கு யாராலையும் சாவு கூடாது, பகலையும் கூடாது, ராத்திரிலையும் கூடாது, கத்தியாலையும் கூடாது அப்படின்னா இவன் செக் பண்ண வேண்டாமா, இப்படிலாம் வரம் கொடுக்குறது இல்லைப்பா அப்படின்னு. ஒரு அமெரிக்காவுக்கு போகிற விசா கிடைக்க மாட்டேங்குது நமக்கு, இவர் வந்து செக் பண்ணாமல் எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இவன் வரம் கொடுக்கப்போ என்னாச்சு, இந்த பிரகலாதன் அவன் என்ன பாடுபடுத்திட்டான் பார்த்தியா, அதான் கடுப்பு எனக்கு வந்துருச்சு, நான் தான் பிடிச்சி தள்ளி விட்டான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த இரணியனை வந்து கொன்ற பிறகு வாயிலிருந்து ரத்தம் வடிகிறது. அவர் வந்து நரசிங்க பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு, ஆந்திர மாலாதாரின்னு. ஆந்திரனா குடலை மாலையாக போட்டுக்கொண்டவர் அர்த்தம். இரணியனை
நகங்களால் வயிறை கிழித்து அந்த குடல் எடுத்து பாதி வாயிலையும் பாதி கழுத்தலையும் போடுகிறானான். இவனை கணிதனால் பயப்படுறீங்க, அவன் குடலை உருவி மாலை போட்டம் பாடுறா அப்படிங்கிறான். இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிற போது என்னை பற்றி உனக்கு தெரியாது, குடலை உருவி மாலை போட்டுருவோம் அப்படிமா. அது இவர் ஆரம்பித்து வச்சது தான், நரசிம்மர் ஆரம்பித்து வச்சது தான் அது. அப்போது இந்த உக்ரத்தை பார்த்து தேவர்களெல்லாம், ஏய் அப்பா இப்படி ஒரு அவதாரம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை, ராமாவதாரத்தில் கூட அம்பு விட்டு தான் கொன்னான், கிருஷ்ணாவதாரத்தில் கூட சக்கரத்தை வச்சு தான் வெட்டினான், டீசெண்டாக வெட்டினான், டாக்டர் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்தது அது. இது என்னடான்னு சொன்னால் காட்டுத்தனமாக நகத்தால் கிழித்து பல்லால் கடித்து ரத்தம், அவ்வளோ ரத்தத்தையும் நக்கி குடிக்கிறார் அவர் அப்படியே, அது வேறு. அப்போது அதே வேகத்தில் இந்த தேவர்கள் ஒரு பார்வை பார்த்தாராம், 33 கோடி தேவர்கள் ஒரு பார்வை பார்த்தாராம். அது எப்படி இருந்ததுதான், இரணியனுடைய குடல் இப்போ கிழிச்சிட்டேன், அடுத்து உங்கள் குடல் தாண்டா, உங்கள் எல்லோரும் கிழிக்க போகிறேங்கிற மாதிரி பார்த்தாராம். எதுக்கு அப்படின்னா, இந்த பிரகலாதன் இவ்வளோ கஷ்டப்பட்டான், ஒரு பயிலாவது தலையிட்டு தடுத்தீங்களா, இவனை கஷ்டப்படுத்தாதீங்க சின்ன பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பயில் கூட தைரியம் இல்லை. ஏன்னா உங்கள் உயிரை அவன் காலி பண்ணிடுவான், உயிர் மேலே ஆசை வேண்டாம், இப்போ நான் உன் உயிரை காலி பண்ண என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக நரசிங்க பெருமான் தேவர்களையும் பார்த்தாரான். இவனை எல்லாம் அவங்க பயந்து ஓடிய போயிட்டான், எங்கள் அடுத்து என்ன தூக்கி மடியில் வச்சு கழிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ உக்ரமான ஒரு அவதாரம், இப்படி மகாலட்சுமியே கண்டு பயந்த ஒரு நரசிம்ம அவதாரம் பிரகலாதனாலே ஏற்பட்டது. அப்புறம் இந்த பிரகலாதன் வந்து நரசிம்மரை பார்த்து சாந்தப்படுத்துகிறான், சுவாமி போதும், உங்கள் உக்ரத்தை பார்த்து தேவர்கள்லாம் பயப்படுறாங்க, அம்மா மகாலட்சுமி பயப்படுறாங்க, கொஞ்சம் சாந்தமாகுங்கன்னு சொன்னவனே சாந்தமாயிட்டான். சாந்தமான உடனே பிரகலாதனை பார்த்து, டேய் உங்கள் அப்பாவை மடியில் வச்சு வயிற்றை கிழித்து கொன்னேன், அப்போ கூட நீ வந்து என்னை தடுக்கலை, எங்கள் அப்பா விட்டுருங்கன்னு சொல்லலை, அதுக்காக நான் உன்னை மெச்சினேன், உனக்கு ஒரு வரம் தர்றேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் என்ன கேட்டான்னா, எங்கள் அப்பா இதுவரைக்கும் பண்ண அக்கிரமங்களெல்லாம் மன்னிச்சிருங்க, அவன் எத்தனையோ பேரை கழுத்தறுத்துருக்கான், எவ்வளவோ பெண்களை கெடுத்துருக்கான், எவ்வளவோ பேரை கொலை செஞ்சுருக்கான், அந்த பாவத்தெல்லாம் மன்னிக்கணும்னா, சரி மன்னிச்சிட்டேன், அது மட்டும் இல்லை உனக்கு இன்னொரு வரம் தரேன், உன் வம்சத்திலே பிறக்கிறவர்கள் யார் அசுரராய் பிறந்தாலும் ராட்சசராய் பிறந்தாலும் அவர்களை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதன்படி என்னாச்சுன்னா, அந்த வம்சத்தில் பிறந்தவன் தான் மகாபலி. மகாபலி அடாவடி பண்ணினான், ஆனால் இந்த பிரகலாதனு கொடுத்த சத்தியத்தினாலே அந்த மகாபலியை அவன் கொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணால், பிச்சைக்கார வேஷம் போட்டான். முதல்ல நரசிம்மமாய் கோமாளி வேஷம் போட்டான், இப்போது வாமன நாய் பிச்சைக்கார வேஷம் போட்டு, எனக்கு 3 அடி மண்ணு கொடுங்க, என் உடம்பை பாருங்கள், ஸ்மால் பாடி ஸ்மால் லெக்கு ஸ்மால் ஹேண்டு, ஒரு என் காலால் ஒரு 3 அடி மண்ணு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னா, அவன் மகாபலி பார்த்தான், 3 அடி மண் என்னையா, ஏக்கர் கிழக்கில் கேளியா, 40 ஏக்கர் 50 ஏக்கர் வேணால் கேள் தரேன் அப்படின்னா, எனக்கு ஏக்கர்லாம் வேணாங்க, என் காலால் 3 ஸ்டெப் இருந்தால் போதும் அப்படின்னா. அவன் கொடுத்த உடனே 2 ஸ்டெப்புனால அவ்வளோதையும் கவர் பண்ணிட்டான், 3வது ஸ்டெப்புக்கு இடம் இல்லை, என்னமோ 3 அடி பத்தாதுன்னு சொன்னீங்க, இப்போ 2 அடிக்கே இடம் இல்லையே, 3வது ஸ்டெப் எங்கே வைக்க அப்படின்னு கேட்டோம், என் தலையில் வைக்க பண்ணிட்டான். அப்படி தான் அவனை ஒடுக்கினான். ஆனால் மகாபலி உயிரை வாங்கலை, காரணம் பிரகலாதனுக்கு அவன் கொடுத்துருந்த சத்தியம். அப்புறம் இந்த ராமானுஜர் சொன்னார், கடைசி காலத்திலே ராமானுஜர் வந்து ஸ்ரீவைகுண்டம் போக வேண்டிய காலம் வந்துடுத்து, அப்போ அவருடைய பக்தர்கள்லாம், சுவாமி நீங்கள் எங்களெல்லாம் விட்டு பிரிய போகிறீங்க, நாங்கள் கடைசி காலத்தில் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு. அப்போ அவர் சொன்னாரான், 4000 படிங்கன்னாரான், திருப்பாவை படிங்கன்னு சொன்னாரான், ஸ்ரீரங்கத்தில் ஒரு குடிசை போட்டுக்கிட்டு இருங்களேன்னாரான், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அதில் சிஷியர்கள் திருப்தி அடையாத போது சொன்னாராம், ஒரு வைஷ்ணவனுடைய நிழலிலே ஒதுங்குங்கள் அப்படின்னா, ஒரு பாகவதன் ஒரு உத்தம வைஷ்ணவன் ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு வேண்டியவனாக நடந்துக்குங்க, அவனுடைய டியர் ஃப்ரெண்டாக மாறிடுங்க, அது போதும் மோட்சத்துக்கு அப்படின்னா. பாகவத அபிமானமே உத்தாரகம் ரகசிய கிரந்தங்கள் எழுதுகிறாங்க. அப்போது ஒரு வைஷ்ணவனுடைய அன்புக்கு பாத்திரமானால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதை பிரகலாதனுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். பிரகலாதன் மேலே உள்ள அன்பினாலே இரணியின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, மகாபலி காக்கப்பட்டான், அதை இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்தாப்பில் இந்த ஆஞ்சநேயர், பல பேர் ஆஞ்சநேயரை எதுக்காக கும்பிட்றாங்கன்னா, ஜிம்னாஷியத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய விக்கிரகத்தையும் படத்தையும் வச்சுக்கிட்டு வெயிட் தூக்குறாங்க, அனுமார் மாதிரி எனக்கு பலம் வரணும், ஏபிடி பார்சல் சர்வீஸில் அவர் மலையை தூக்குற மாதிரி படம் போட்டிருக்காங்க, எனக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து வரணும்னு கும்பிட்டுருக்காங்க, கும்பிடுங்க வேணாங்கல்ல. ஆனால் அனுமார் வந்து
ஹீ இஸ் நாட் ஸ்பெஷலி மென்ட் ஃபார் தேட். ஆஞ்சநேயர் எதுகில் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னா, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன சொல்லியிருக்கு, விபீஷணன் ராவணனுடைய கட்சியை விட்டு கட்சி மாறி ராமன் கட்சிக்கு வர்றான். வரும்போது சுக்ரீவன் முதலிய மற்ற குரங்குகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவனை ஏற்றுக்கக்கூடாது, கூட பிறந்த அண்ணன் ஆபத்து காலத்தில் இருக்கிற போது அவனை அம்போன் விட்டுட்டு வர்றான், இவனை நம்பி நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம கழுத்து அறுத்துருவான், இவனை ஏற்றுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோருமே அப்படி சொல்கிறாங்க. அப்போ அனுமன் ஒருவன் தான் ராமர்கிட்ட இலங்கையிலே எனக்காக சிபாரிசு பண்ணவன் இவன் தான், நல்லவன், இவனை ஏற்றுக்கங்கன்னு அனுமனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் ராமர் வந்து விபீஷணரை ஏற்றுக்கிறார். அதனால் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அனுமார்கிட்ட போய் நேரடியாக வரம் கேட்குறத விட வேறொரு வரம் கேளுங்க, உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் உண்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, உளுந்து வடை ஒன்று பண்ணி வடை மாலை ஒன்று பண்ணி போட்டுடுறாங்க. அப்படி பண்ணுறபோது ஏன் நீங்கள் உளுந்து மாலை போடுறீங்கன்னு கேட்டால், என்னமோ எங்கள் தாத்தா போட்டார், நாங்கள் போடுறோம் அப்படின்றாங்க. எப்படியோங்க, நீங்கள் அனுமாருக்கு மாலை போட்ட கடைசியில் உங்களுக்கு தானே வருது, நீங்கள் தானே திங்க போகிறீங்க, நல்லா தானேங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் உளுந்து மாலை எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் என்ன ரகசியம் அப்படின்னா, இந்த ராகு கேத்து தோஷங்கள் உள்ளவர்களுக்கு இந்த உளுந்து வந்து சாந்தி கொடுக்குதான் ஜாதகத்தில். அப்போது உளுந்துனாலே அனுமான் வந்து சனியினுடைய கோபத்தைகளெலாம் தணிப்பான், ராகு கேது தோஷமெல்லாம் தணிப்பாங்கிறதுனால உளுந்தில் செய்ததை நீங்கள் வந்து அனுமானுக்கு போடுங்கன்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த உளுந்தில் வட இந்தியாக்காரன் என்ன பண்ணிட்டான், அவன் ஸ்வீட் பிரியன், ஜிலேபி பண்ணி ஜிலேபியாக போட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா அனுமாருக்கு வந்து வடை மாலை கிடையாது, ஜிலேபி மாலை தான் இருக்கும். பல பேர் நினைப்பாக, பிறந்தாலும் நார்த்தில் பிறக்கணையா, மாலை போட்டாலும் ஜிலேபி மாலையாக கிடைக்குதுன்னு. ஆனால் அவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஜிலேபியாக சாப்பிட்டு, நம்ம 6 இட்லி சாப்பிட்ற மாதிரி 12 ஜிலேபி சாப்பிடுவான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களோ என்னமோ, குஜராத்தில் இருந்தபோது அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு பல்லு கூட விழுகல அவங்களுக்கு, சக்கரை வியாதியே கிடையாது. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல, அந்த ரேஸே அப்படி மாறி போயிடுது. இவன் தமிழை என்ன பண்ணிட்டான், தெற்கத்தியான் அதே உளுந்த வச்சு வடை தட்டிட்டான். நமக்கு வடைனா ரொம்ப இஷ்டம், நீங்கள் எங்கே போனாலும் இட்லின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா இட்லியோடு சேர்ந்து வடை வரும், பொங்கல்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா பொங்கலோடு சேர்ந்து வடை வரும். இப்போ நம்ம இந்த ஹோட்டலில் கூட அதுதான் நடக்குது, நம்ம வடை கேட்காமல் இருக்கிற போதே வடை கொண்டு வந்து வச்சிடறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வடை கொண்டு வந்து வச்சிங்கன்னா வடை வேணான்னு சொல்கிற ஆள் யாரும் இல்லை. ஏன் அப்படின்னா, பொங்கல் மட்டும் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறவங்க கூட அந்த பொங்கல் பக்கத்தில் ஒரு ப்ரௌன் கலரில் மொறுமொறுன்னு சுடச்சுட வடையை வச்சு கொண்டு வச்சு சார் அப்படின்னா வை வை வையிட்டுறோம். இந்த வடை, உளுந்த வடை மனுஷனுடைய புத்தி அப்படி கெடுக்குது. அப்போ நான் சொல்லுவேன், முனிவர்கள் தவத்தை கெடுக்கிறதுக்கு வேணால் ஊர்வசியும் ரம்பையும் தேவைப்படலாம், இந்த மனுஷ பைய புத்தியை கெடுக்கிறதுக்கு ஊர்வசி வேண்டாம், உளுந்த வடை போதும், இதை காட்டியே காரியங்கள் சாதிக்கலாமே, அவன் அவ்வளோ தூரம் அடிமையாக கெடுக்கிறான் உளுந்த வடைக்கு அப்படின்னு. அப்போது இந்த உளுந்த வந்து அனுமருக்கு மாலையாக போட்டு என்னென்னமோ வரம் கேட்குறாக. நான் சொல்லுவேன், வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படி சொல்லலை. வைஷ்ணவ சம்பிரதாயம் எப்படி, நீங்கள் அனுமாரை சுற்றுற போது எனக்காக ராமர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஏ வேர்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். விபீஷணனுக்கு சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி பெருமாள் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார், ஜோசியற்ற போனால் அவன் என்ன சொல்கிறான், ராகு தசை ராகு புக்தி, சனி அந்த சித்திரம் நடக்குது, உன்னை வறுத்து கறக்கு கறக்குன்னு கறக்கி சிலுக்கு சிலுக்குன்னு சிலுக்கும், நீ விளங்க மாட்டே, நாசமாக போயிடுவேன்னு பயமுறுத்துறாங்க, நான் என்ன பண்ணுறது. அதனால் ஆஞ்சநேயரே, நீர் வந்து தயவு பண்ணி பெருமாள்கிட்ட எனக்காக ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுங்க என்று ரெக்கமெண்டேஷன் கேளுங்க. நமக்கு தான் ரெக்கமெண்டேஷன் கேட்டு கேட்டு அப்படியே அழுது போய் கிடக்கல. எல்கேஜி அட்மிஷனுக்கு தான் ரெக்கமெண்டேஷன், உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் மெடிக்கல் காலேஜுக்கு ரெக்கமெண்டேஷன், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் என்ன நடக்குது சொல்லுங்கள், எல்லாமே ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ ஆஞ்சநேயர் வந்து புருஷகாரம், த பெஸ்ட்டு ரெக்கமெண்டர் அவர் தான், அவர்கிட்ட அப்படி கேட்கணும் வரோம். அப்புறம் இந்த மாத்வ சம்பிரதாயத்தில் ஆஞ்சநேயர் விசேஷமாக வழிபடப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, ராகவேந்திர சுவாமிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மந்திராலயத்தில் இருக்கார் கர்நாடகா, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆந்திராவில் தியாகராஜ சுவாமிகள், அது மாதிரி கர்நாடகாவில் ராகவேந்திர சுவாமிகள். இந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய முந்தின ஜென்மம் வந்து என்ன, வியாசராஜர், வியாசராஜரை அவர் பிறந்திருந்தார். அப்போ வியாசராஜருக்கு வந்து அனுமர் உபாசனை உண்டு.
அப்போ அந்த காலத்தில் முகலாயர்கள் வெள்ளையர்கள்லாம் வந்து ரொம்பவும் இந்தியாவில் படையெடுத்து கொண்டிருந்த போது இந்திய கலாச்சாரம் அழியக்கூடாது என்பதற்காகவும் அந்நியர்கள் கை ஓங்கக்கூடாது என்பதற்காகவும் வியாசராஜர் 72 இடங்களிலே அனுமார் கோவில் பிரதிஷ்டை பண்ணார். அது வியாசராஜருடைய பிரதிஷ்டைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்னால் அது புடை சிற்பமாக இருக்கும், அனுமார் சைடில் இருக்கும் வியூ, வால் அப்படி உயர தூக்கி இருக்கும், அந்த வாலின் இறுதியில் ஒரு மணி இருக்கும். இதுதான் வியாசராஜருடைய பிரதிஷ்டை. அந்த 72 இடங்களில் அவர் அனுமாரை பிரதிஷ்டை பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா முகலாயர்களுடைய ஆதிக்கம் ஒடுங்கியது, வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் ஒடுங்கியது. இங்கே ஸ்ரீரங்கம் கோவில் இடிக்கிறதுக்கு முகலாயர்கள் வந்தபோது ராமானுஜர் அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற துஜஸ்தம்பத்துக்கு கீழே அனுமார் தான் பிரதிஷ்டை பண்ணார். அனுமாரை பிரதிஷ்டை பண்ண அவனை ஓடிப்பிட்டான். ஆகவே ஆஞ்சநேயர் வந்து ராம பக்தராக இருந்து வைதிக பக்தியை ஆதரிக்கக்கூடியவர், வைணவ பக்தியை உலைந்து போகாமல் பார்த்து கொள்ளக்கூடியவர். அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில பாயிண்ட் இருக்குது, ஆனால் 90 நிமிஷம்னு ஹரிஹர சுதன் சொன்னார், 90 நிமிஷம் ஆகிப்போச்சு, இன்னும் 1 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த சீதையிடம் அனுமன் போய் அசோகவனத்தில் பேசுகிறார். அப்படி பேசுகிறபோது அனுமன் சந்தித்த ஒரு பெரிய சவால் என்னென்னா, ராமர் வந்து சீதையை பார்த்து வர சொல்லி அனுமனை அனுப்பின போது ஒரு மோதிரத்தை கொடுத்து தெக்க தான் சீதையை தூக்கிட்டு போனதாக எனக்கு நியூஸ் வந்திருக்கு, நீ தெக்க போகிற, ஒருவேளை சீதையை பார்த்தா அந்த மோதிரத்தை கொடுத்துருன்னு சொல்லி கொடுக்குற. அப்போ அனுமன் சீதையை பார்க்குறான். பார்த்த உடனே இப்போ சீதைக்கு முன்னால் போய் அனுமன் நின்று நான் ராமனால் அனுப்பப்பட்டவன்னு சொல்லணும். ஆனால் அனுமன் வந்து என்ன தோட்டத்தில் இருக்கார், குரங்கு மாதிரி இருக்கார். இந்த குரங்கு மாதிரி இருக்கிற உருவத்தோடு சீதை முன்னால் போய் நின்னா நீங்கள் சீதையை விட்டு தள்ளுங்க, இன்றைக்கி உங்கள் முன்னால் அனுமார் வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம், என்ன பண்ணுவீங்க? திட்டா போட்டாலும் எந்திரிச்சு ஓடுவீங்க ஒரு 10 அடி, சாமி வரம் கொடுக்க வந்திருக்கிறீங்களா, போட்டலை வந்திருக்கிறீங்களா சொல்லுங்கள், பயந்துருவோம் இல்லையா? யாருக்குமே பயமாக தான் இருக்கும். அவள் ஏற்கனவே பயந்து கிடக்கிறா, ஏன்னா ராவணன் வந்து பல மாறுவேஷங்களில் வந்து அவளை கேன்வாஸ் பண்ணிகிட்ருக்கான், மன்மதன் மாதிரி வந்து நிற்பான், சிகப்பாக வருவான், கருப்பாக வருவான், பலவிதமாக வந்து கேன்வாஸ் பண்ணிகிட்ருக்கான், எலெக்ஷன் கேன்வாஸுக்கு மாதிரி. அதையும் மரத்துலேருந்து பார்த்துட்டார் அனுமார். இப்படி இருக்கிற போது இவர் அழகான ஒரு மனிதனாக வடிவெடுத்து போய் நிற்கலாம் இல்லையா? இல்லை, என்ன பண்ணார், குரங்காகவே போனார். போனார்னா எப்படி போனார்ன்னா சின்ன குரங்காக போனார். போய் சீதை அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கிற போது இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டார். பாருங்கள் அந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சு, இன்றைக்கி உளவியல் நிபுணர்கள் இதெல்லாம் வந்து படிக்கணும். பின்பக்கம் உட்காந்துக்கிட்டு தலைக்கு மேலே 2 கையை வச்சுக்கிட்டார். வச்சு ரொம்ப பணிவாக பவ்யமாக முதுகை வளைச்சி குனிஞ்சு கிசு கிசுன்னு ராட்சசிகள் காதில் விழாமல் சீதை காதில் மட்டும் விழுகிறாப்பில் ஒன்று ஆரம்பிக்கிறேன். என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, அயோத்தி அயோத்தின்னு ஒரு ஊர் உண்டு, அங்கே தசரதன் ஒரு சக்கரவர்த்தி, அவருக்கு 4 பிள்ளைகள், மூத்தவர் பேர் ராமர், அவருக்கு ஜனகனுடைய மகள் சீதையை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தசரதனுடைய மனைவிகளில் ஒருத்தி தன் மகன் அரசனாக வேண்டும் என்ற ஆசையிலே ராமனை காட்டுக்கு துரத்தி விட்டாள். ராமன் சீதையோடும் தன் தம்பி லக்ஷ்மணனோடும் காட்டுக்கு வந்தான். வந்த இடத்திலே ராவணன் என்ற ஒரு அரக்கன் சீதையை தூக்கி கொண்டு போய்விட்டான். சீதையை தேடி அலைந்த ராமன் ஒரு வகையாக கிஷிந்தா ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய சுக்ரீவனுக்கு நண்பனானான். அந்த சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்து அதுக்கு பிரதிபலனாக தன் மனைவி சீதையை அவனுடைய சைனியத்தை வைத்து கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று ராமன் கேட்டுக்கொண்டதன் பேரில் சுக்ரீவன் தன் வானர சைனியத்தை உலகமெங்கும் அனுப்பினான். உலகமெங்கும் வானரர்கள் சீதையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்தவர்களிலே நானும் ஒருவன், நான் ராமனுடைய சேவகன், என் பெயர் அனுமான் அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். இவ்வளவு அவர் பேசி முடிகிற வரைக்கும் சீதை திரும்பி பார்க்கல, குரல் கேட்குது. அவர் நினச்சிக்கிட்டா ராவணன் போடுற அடுத்த வேஷம் இது அப்படின்னு நினச்சிக்கிட்டார். அப்புறம் மெல்ல அப்படி திரும்பி பார்த்தா சீதையை பார்க்குறான்னு தெரிஞ்ச உடனே அனுமான் இன்னமும் ரொம்ப வளைஞ்சு குனிஞ்சு பவ்யமாக இருக்கிறான், தலைக்கு மேலே கை வச்சுட்டு. அப்போ சீதை மனசில் என்ன ஓடுதான், ராவணன் மாறு வேஷம் போட்டு வந்தபோதெல்லாம் கம்பீரமாக தான் வந்தான், நெஞ்சு அப்படி நிமித்திக்கிட்டு வீராதி வீர ராஜாதி ராஜ சூராதி சூரன் தான் அப்படிமா. இந்த டைலாக் கேட்டு கேட்டு அவளுக்கு வெறுத்து போச்சு.
இப்போ முதல் முறையாக பவ்யமாக பணிவோடு ஒருவன் பேசுகிறான்னு உடனே க்யூரியாசிட்டி ஏற்பட்டு கண்ணை விரித்து பார்த்தாளாம். பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ளே சொல்கிறா, வைத்தியர்கள் வந்து நாடி பிடிச்சு பார்த்து வாதம் பித்தம் சிலேத்துமம் என்று மூன்று நாடிகள் இருக்கின்றன, அதில் பித்தம் அதிகமாகிட்டால் பைத்தியம் பிடிச்சிடும்னு சொல்லுவாங்க, எனக்கு பித்தம் அதிகமாகிடுச்சு போல் இருக்கு, என் கண்ணுக்கு குரங்கெல்லாம் பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அப்போ வந்து கண்ணை கசக்கிட்டு பார்த்தா, இல்லையே நிஜமாகவே ஒரு குரங்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னுட்டு, இது ராவணன்னு சொல்கிறதா இவன் சொல்கிற மாதிரி ராமனுடைய தூதன்னு சொல்கிறதா, நான் என்ன பண்ணுவேன், அம்மா பூமாதா என்னை காப்பாற்று அப்படின்ன போது அவன் மனசுக்கு என்ன தோணிச்சான், இவனை பார்த்தா இவன் தோட்டத்திலே குரங்காக இருந்தால் கூட எனக்கு மனசில் இவன் மேலே ஒரு பிரியம் ஏற்படுது, இதுவரை என் வாழ்க்கையிலே யாரை பார்த்து என் மனசில் அன்பு ஏற்படுதோ அவன் நல்லவனாகவே இருந்திருக்கிறான், இதுதான் அனுபவத்தில் முடிவு, எனவே இது ராவணனாக இருக்க முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான். அப்போது திரும்பி வந்து மெல்ல திரும்பி ஒரு கேள்வி கேட்குறார், குரங்குகளுக்கும் சத்திரியகுல திலகனாகிய ராமனுக்கும் நட்பு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறான். வெரிஃபிகேஷன், இப்போ வந்து ஸ்மக்லிங் ஆஃபீஸர் வந்து பாப்பாரு, இது எப்படி இங்கே வந்தது உங்கள்கிட்ட கேட்பார், அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், வந்து அண்ணனால் துரத்தப்பட்ட சுக்ரீவன் உங்கள் கணவரிடம் சரணடைந்தார், அவரும் மனைவி இழந்திருக்கிறார், இவரும் மனைவி இழந்திருக்கிறார், உன் மனைவியை நான் மீட்டு தருகிறேன், என் மனைவி நீ தேடி கொடு என்று இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், அப்படி வந்தது தான் இது அப்படின்னோடனே அவளுக்கு நம்பிக்கையாகி போச்சு. அப்புறம் மெல்ல அனுமன் வந்து, உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா உங்கள் வீட்டுக்காரருடைய மோதிரம் கொடுத்து விட்டுருக்காருங்க பாருங்கள் அப்படின்னு, அப்படி பாருங்கங்கிற போது உள்ளங்கையில் வச்சு இப்படி நீட்டுறார், ஏண்டானா அவ பெரியவ மகாலட்சுமி, இவர் சின்னவர், இவர் கொடுக்குற மாதிரி இப்படி கை நீட்டக்கூடாது இல்லையா, அதனால் கையை இப்படி வச்சு இது பாருங்கள் அப்படின்றார். ரவிவர்மா ஓவியத்தில் இந்த படம் அழகாக வந்திருக்கு, ரவிவர்மா வந்து சீதையிடம் ராமர் கொடுத்த மோதிரத்தை காட்டுற காட்சியை வரைஞ்சிருக்கார், இப்படி தான் வரைஞ்சிருக்கார். ஆனால் பின்னால் வந்த படங்கள்லாம் இந்த மடப்பசங்க எப்படி வரைஞ்சிருக்கிறாங்கன்னா, இவர் மோதிரத்தை இப்படி கொடுக்குற மாதிரி அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க, அது தப்பு. இது உங்களுக்கு நிரூபணம் வேணும்னா, சுப்பிரமணிய பாரதியாருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம், அவர் ரொம்ப வறுமையினாலே வாடிக்கொண்டிருந்தார் உங்களுக்கு தெரியும். அப்போ திருவல்லிக்கணியிலே ஒரு அச்சக உரிமையாளர் வந்து அவருக்கு, என்ன பாரதியார் முகம் ரொம்ப டல்லாக இருக்குது, பசியா, நேற்று ராத்திரி சாப்பிட்லையா, காலையில் சாப்பிட்லையா, இந்தாங்க 10 ரூபா அப்படின்னு கொடுத்தாராம். அப்போ பாரதியார் சொன்னாராம், உங்கள் பணத்தை நான் வாங்கிக்கணும்னா ஒரு கண்டிஷன், நீங்கள் இப்படி கொடுக்கப்படாது, இப்படி வச்சு நீட்டுங்கோ, கவிஞன் கையேந்த மாட்டான் அப்படின்னாராம். அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரான், இந்த மொட்டை ஜபர்தஸ்துக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த ஐயா பிடியா அப்படின்னு சொல்லி நீட்டினாராம். அப்படி சீதையிடம் மோதிரத்தை அவர் இப்படி நீட்டினார். அதை பார்த்த உடனே சீதைக்கு தோணிச்சான், இது நிச்சயமாக ராவணன் இல்லை, ராவணனுக்கு போலியாக கூட பணிவு வராது அப்படின்னு புரிஞ்சு, அந்த மோதிரத்தை பார்த்த உடனே, எத்தனை தடவை பார்த்த மோதிரம் இல்லையா, ராமனுடைய கையில் பார்த்து பார்த்து ரசித்த மோதிரம் இல்லையா, அதை அப்படியே வாங்கி கண்ணில் ஊற்றி கொண்டான், அவளுடைய சந்தேகம் நீங்கியது. அப்போது ஒரு சந்தேகத்தினாலும் அச்சத்தினாலும் கதிகலங்கி போயிருக்கிற ஒரு அபலை ஒரு பெண்மணியினுடைய உள்ளத்தை தேற்றி நம்பிக்கையை உண்டு பண்ணி தான் ராமதூதன் என்று நிரூபித்த சாதனையாளன் அவன். அதுக்கு தான் வந்து அனுமாருடைய சகசரநாமத்தில் ஒரு நாமம் வந்து சீதா சோக விநாசனகா அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது, சீதையின் சோகத்தை போக்கி. நாமெல்லாம் சீதைக்கிட்டு போய் என்ன கேட்குறோம், எங்கள் சோகத்தை போக்குன்னு கேட்குறோம், ஆனால் சீதையின் சோகத்தையே இவன் போக்கினான். அதனால தான் வந்து மனக்கலக்கம் ஏற்படும் போது வாயு புத்திரனை வழிபடுங்கள் என்று சொல்கிறார்கள். இது அனுமானுடைய சிறப்பு. எனக்கு ஒரு வீக்னஸ் என்னென்னா, பேச விட்டிங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பேன், ஆனால் இப்போல்லாம் முழிச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க, அப்புறம் தூங்க ஆரம்பிச்சுடுவீங்க, வேண்டாம். அதனால் ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டேன், இதோடு நிறுத்திக்கொள்கிறேன். இறைவனுடைய திருவிழம் இருக்கும் பட்சத்தில் இன்னொரு முறையை நாம் சந்திப்போம் என்று கூறி, இந்த வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். ஒரு சின்ன விஷயங்க, என்னுடைய வாட்ஸ்அப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இளைய தலைமுறையெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு கேட்பாங்க, நான் டெய்லி வாட்ஸ்அப்பில் பேசுகிறேன், உங்களுக்கு அது வேணும்னு சொன்னால் உங்கள் ஃபோனில் நான் சொல்கிற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு டெய்லி மத்தியானம் 3 மணிக்கு வாட்ஸ்அப் வரும். இது தவிர என்னுடைய வெப்சைட் ஒன்று இருக்குது, DAJoseph.com, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
என்னுடைய சொற்பொழிவுகள் இலவசமாக கிடைக்கும். 250 சொற்பொழிவுகள் வீடியோவோடு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவேன். ரொம்ப சுவாரஸ்யமாக லட்சக்கணக்கான பேர் ரசித்து வருகிறார்கள். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் இந்த நம்பர் சொல்கிறேன், எடுத்துங்க. 770-870-5706. இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் நம்பரை எங்களுக்கு அனுப்புங்க. ப்ளீஸ் ஆட் மை நம்பர் ஃபார் வாட்ஸ்அப்னு. உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் வர ஆரம்பிக்கும். டெய்லி உங்களுக்கு இன்னொரு ஆறுதலான செய்தி, 2 நிமிஷம் தான் பேசுவேன். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டோம், 1.5 மணி நேரம் போட்டு தள்ளிட்டோம், இதே மாதிரி அங்கே வேறு ஆரம்பிக்க போகிறோம்னு பயப்படாதீங்க. 2 நிமிஷம் தான் பேசுவேன், ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தான் நீங்கள் கேட்கலாம். இதை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கும் இதை பரப்புங்கள். வைதிக கருத்துக்கள், இந்து மத கருத்துக்கள், வைணவ கருத்துக்கள் உலகெங்கும் பரவ உதவி செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீமன்னார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த உபன்யாசம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தம்பி ஹரியரசுதன் வந்து எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பண்ணப்போ எனக்கு வந்து என்னடா இப்படி, என்னோடய மருமகனோட பிறந்தநாள் இன்றைக்கி, சரி எப்போவுமே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி எல்லோரும் ஜாலியாக இருந்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம், இந்த வருஷம் என்ன தேவையில்லாமல் ஒரு உபன்யாசம்னு ஒன்று கொடுத்துருக்கான், அதுவும் டைட்டிலில் பார்த்தா அதை விட பயமாக இருக்குது பார்க்குறக்கே, கடலில் மிதந்தவனும் கடலை தாண்டியவனும் அப்படின்றப்ப நமக்கு அதை பற்றின ஒரு ஞானம் இருக்கணும், கேட்கணும், இல்லை அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும், ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு இதை இந்த தடவை நம்ம மதுரைக்கு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப டெய்லி இந்த மாதிரி ஒரு உபன்யாசம் இருக்குது, எல்லோரும் வரணும், கண்டிப்பாக அதை கேட்கணும் அப்படின்னு. அப்புறம் ஜோசப் சார் அவரோட டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா வைஷ்ணவ சுடராளின்னு இருக்குது, நேம் வந்து ஜோசப்னு இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தா அவர் டாக்டரேட் பண்ணியிருக்காரு. சரி, இவர் முனைவர் பட்டம் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அதில் வைஷ்ணவம் ஒரு ரிலேட்டடாக இருந்து அதில் ஒரு ஆர்வத்தில் இவர் ஈடுபட்டுட்டார் போல் அப்படின்னு சொல்லி இதை நம்ம போய் கேட்கணுமா அப்படின்னு திரும்பவும் அவங்ககிட்ட, இல்லை நான் வரல அறி, எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அப்படின்னோடனே, இல்லை இல்லை நீ கண்டிப்பாக வர்ற, நீ இதை வந்து கேட்கணும், இவ்வளோ தூரம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நம்மளே இது பண்ணலைன்னா எப்படி அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக நான் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் பெருசாக மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு ஞானம் இல்லை அப்படின்னாலும் ஒரு தேவை. இன்றைக்கி நம்ம கெட்டு சீரழிகிறதுக்கு நிறைய சோஷியல் மீடியாக்கள்லாம் ரொம்ப ரொம்ப இருக்குது. அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் எல்லா சமுதாயம், இப்போ பெரியவங்கள்லேருந்து நம்ம சின்னவங்க வரைக்கும் இருக்கோம், நமக்கு ஏதோ புரியுதோ புரியலையோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் வந்து நம்மளோட நடைமொழி நம்மளோட லாங்குவேஜில் தான் அவர் பேசினார். இந்த மற்றவங்க மாதிரி உங்களுக்கு சான்ஸ்கிரிட்லேயோ இல்லைன்னா மற்ற அந்த கோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு நம்மளை ஒரு மாதிரி பயமுறுத்தாமல் ஒரு எளிய முறையில் நம்ம கடவுள்கிட்ட எப்படி நம்ம நெருக்கமாக போகிறோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ராமாராமான் புக்கில் எழுதுகிறது தான் நம்மளோட பக்தி, இல்லை கோயிலில் போய் சாமி கும்பிட்றது தான் நம்மளோட பக்தி. சனிக்கிழமை ஆனால் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம், இன்றைக்கி வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம், செவ்வாய் வெள்ளி ஆனால் ஒரு அம்மன் கோயிலுக்கு போகணும், இப்படி தான் நம்மளோட பக்தி இருந்தது. ஆனால் அதை விட்டுட்டு நீ வீட்டில் இருந்துட்டு ஒரு நாராயணான்னு ஒரு நாமம் சொன்னாலே நீ கடவுள்கிட்ட போவ. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கடலில் தூக்கி போட்டாங்க, அவன் மிதந்தான், அப்போ தான் கடவுள் வந்து காப்பாற்றினாரு. இன்னொருத்தன் கடல் கடந்து போனான், அப்போ தான் கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றினாரு. இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீ வீட்டில் உட்காந்துட்டு நாராயணான்னு நாமம் சொல்லு, அப்படி இருக்கும்போதே உனக்கு கடவுள் வந்து நம்மளை தேடி வருவார், நம்மளோட கஷ்டங்களை பாரு, நம்மளோட மொழியில் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு இதில் சொன்ன முனைவர் ஜோசப் ஐயா அவர்களை எங்கள் சிரம் தாழ்த்தி இன்னும் மென்மேலும் அவரோட சிறப்பு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய சொற்பொழிவு அவங்களை ஆற்றணும். கண்டிப்பாக அவங்க வெப்சைட்டை பாருங்கள் எல்லாரும், ப்ளஸ் அவங்க வாட்ஸ்அப்பில் அவங்கள ரீச் பண்ண. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களோட நம்ம வந்து பழக்கம் வச்சுக்கிட்டாதான் நம்மளோட தலைமுறை நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சமாச்சு கடவுள் பக்தி நம்மளே மாற்றிக்குவோம். ஏன்னா இப்போ வந்து என்ன வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ வீடியோஸ் தேவையில்லாமல் வருது, கெட்டு போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தோடு நம்ம தொடர்பு கொண்டால் தான் இனிமேல் வர்ற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம். இந்த மாதிரி சொற்பொழிவு பல கேட்கணும், அதை நம்மளே மேம்படுத்திக்கணும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.